அரண்யகாண்டத்தில் கபந்தனுக்கு சுவாமி ராமன் சாப விமோசனம் பண்ணி வச்சார். அப்போ அந்த கபந்தன் கனுங்கிற தானவனாக ஆகி சுவாமி ராமன் கிட்ட ரிஷியமோக பர்வதத்தில் போய் சுக்ரீவனோட சத்தியம் பண்ணிக்கணும்னு சொன்னார். அதுக்கு அது மட்டும் இல்லை, அப்படி ரிஷியமோக பர்வதத்தில் போய் சுக்ரீவனோட சத்தியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால பம்பா நதியினுடைய தீரத்தில் இருக்கிற மதங்க மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே மதங்க மகர்ஷிய சிஷ்யாக இருக்கிற சபரிங்கிற அந்த மேட ஸ்திரீக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த கபந்தன் தன்னுடைய வாக்குனால சுவாமி ராமன் கிட்ட வித்யாபனம் பண்ணிடுறார். அந்த வாக்கை கேட்டுட்டு சுவாமி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த மதங்க மகர்ஷியுடைய ஆசிரமத்தை நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். இதுதான் சபரி மோட்ச கட்டம். புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அஜாயமானோ பகுதா விஜாயனே தஸ்தீரா பரிஜானந்த யோனிம். அதாவது பிறவி இல்லாத பகவான் பல அவதாரங்களை எடுக்கிறார், அந்த அவதாரங்களுடைய ரகசியங்களை ஞானிகள் அறிஞ்சிருக்கார்கிறதாக புருஷ சூக்தம் பகவானை கொண்டாடிச்சு. அதனால பகவான் அவருக்கு ஜனன மரணங்கள்ங்கிறது அவர் கிடையாது. அப்படி ஜனன மரணங்கள் இல்லாத பகவான் பல அவதாரங்களை எடுக்கிறார். எதுக்காக எடுக்கிறார்னா, பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக பல அவதாரங்களை சுவாமி எடுக்கிறார். இந்த அவதாரங்கள் வந்து ரெண்டு விதமான அவதாரங்கள். ஒன்று வந்து அர்ச்சாவதாரம்னு சொல்கிறோம், அதாவது சில கோவில்களில் இருக்கிற அந்த சுவாமி சிலைகள் இருக்கும் இல்லையோ அதை ஸ்வயம்பூன்னு சொல்லுவோம். அந்த சிலைகள் அதுவாகவே தோன்றிருக்கு, யாராலையும் நிர்மாணம் பண்ணப்படல, அந்த சிலைகள் ஸ்வயமாகவே தோன்றினவைன்னு சொல்கிறோம். அதனால அப்படி தேவாலயங்களில் அர்ச்சா ரூபமாக பகவானுடைய சிலைகள் இருக்கு, அதனால அந்த மாதிரி அவதாரங்களுக்கு பேர் அர்ச்சாவதாரம்னு பேர். அதே மாதிரி ஸ்ரீராமன் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகிய அவதாரங்கள் தோல்வியும் அதுக்கெல்லாம் விபவாவதாரம்னு. பகவான் தன்னுடைய வைபவத்தை வெளிப்படுத்துறதுக்காக, தன்னுடைய விபூதிகளை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக பகவான் மேற்கொண்ட அந்த அவதாரங்களுக்கு விபவாவதாரங்கள். அதனால கோவில்களில் இருக்கிற அந்த விக்கிரகங்கள்லாம் அர்ச்சாவதாரங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் விபவாவதாரங்கள். இந்த அர்ச்சாவதாரம் விபவாவதாரம்லாம் எதுக்கு ஏற்பட்டதுனாக்க, அப்போதான் பக்தர்கள் போய் சுவாமியை சேவிக்க முடியும். கோவிலில் அந்த விக்கிரகங்கள் இருந்தால் தான் நம்ம போய் சுவாமியை சேவிக்க முடியும். அதனால அப்படி சேவிக்கிறதுக்காக அந்த அர்ச்சாவதார மூர்த்திகள் ஏற்பட்டது. அதே மாதிரி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் ஏற்பட்ட பொழுது அந்த காலத்தில் யார் இந்த உலகத்தில் வசித்தாலோ அந்த ஜனங்கள்லாம் ராமனையும் கிருஷ்ணனையும் போய் ஆசிரியிக்க முடிஞ்சது, சேவிக்க முடிஞ்சது. அதனால இந்த மாதிரி அவதாரங்களை பகவான் எடுக்கலேன்னு சொல்லுவான். பகவான் வைகுண்டத்திலேயே இருக்க அவதாரங்களையே எடுக்கலைனாக்க அந்த பகவானை நம்ம போய் எப்படி தரிசனம் பண்ணுறது, பகவானை எப்படி போய் பார்க்கறது, அதனால நம்ம ஜென்மாவே சபலமாக. அதனால வைகுண்டத்தில் இருக்கிற பகவான் இருக்காருங்க, அவர் சுலபமானவர் அல்ல. நம்ம போய் அவரை சேவிக்கிறதுக்கோ ஆசிரியிக்கிறதுக்கோ வைகுண்டத்தில் இருக்கிற பகவான் வந்து சுலபமானவர் அல்ல. ஆனால் இந்த கோவிலில் அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கிற அந்த பகவானும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எடுக்கிற பொழுது அந்த பகவானும் வந்து சுலபமாக நமக்கு சேவிக்கிறதுக்கு இருக்கான். அதனால அந்த மாதிரி அவதாரங்கள் பகவான் பண்ணுறதுக்கு நோக்கம் என்னன்னாக்க, சௌலபியம், சௌலபியம் அதாவது பக்தர்கள் எல்லாரும் சுலபமாக தன்னை வந்து சேவிக்கணும், தங்கிட்ட சரணாகிதி பண்ணணுங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த அவதாரங்கள் இருக்கு. அப்போ அவதாரம் பண்ணுற பொழுதுதான் பகவானுடைய அந்த சௌலபியம்ங்கிற குணம் வந்து வெளிப்படணும். அதுலேயும் இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன விசேஷம்னா, சௌலபியம்ங்கிற அந்த குண விசேஷத்தை தவிர இந்த ராமாதி அவதாரங்களில் வந்து இன்னொரு கல்யாண குணமும் வெளிப்படுகிறது. பகவானுடைய மற்றொரு கல்யாண குணம் என்னென்னா சௌசீல்யம்னு. சௌசீல்யம்ங்கிறது என்னன்னாக்க, அதை வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க, மகதா மந்தைஹி சக நீரந்திரேண சம்ஸ்லேஷரா இருக்கார். அதாவது ஒருத்தர் பெரிய மகான், பெரிய மகான், அவர் வந்து ரொம்ப சாதாரணப்பட்ட ஜனங்கள்கிட்ட கூட போய் நெருக்கமாக பழகுவார். அதனால மகான்களாக இருக்கிறவா கூட சாதாரணப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் நெருக்கமாக பழகிறதுங்கிற அந்த குணம் இருக்கும். அதுக்கு
சௌசீரியம்னு வச்சதுனால பகவானுடைய அவதாரங்கள் பொழுது சௌலபியம் சௌசீரியம் ஆகிய அந்த கல்யாண குணங்கள்லாம் வெளிப்படுறது. அதனால பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவும் மக் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திருஷ்டாமி நாரத. பகவான் சொல்லியிருக்கார், நான் வந்து நாரதா நான் எங்கேயோ வைகுண்டத்தில் தான் இருக்கேன்னு நினச்சிக்காரு. நான் வைகுண்டத்தில் மட்டும் இல்லை, என்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் என்னை பற்றி தியானம் பண்ணுறாளோ அந்த பக்தர்கள் இருக்கிற கோட்டியில் நானும் இருக்கேன். அந்த பக்தர்களுக்கு சமீபத்திலேயே நான் இருந்து எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ நாரதான்னு பகவான் சொல்லியிருக்கேன். அதனால அந்த நாரதருக்கு தான் பண்ணின பிரதிஜை பிரகாரம் தன் பக்தர்கள் இருக்கிற இடத்துலலாம் தானே வலுவில் போய் அவளுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்ணுறேன், என்னுடைய சௌசீரியங்கிற அந்த குணவிசேஷத்தை காமிக்கிறேன் என்று பகவான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த அரண்யகாண்டத்தில் வேட ஜாதியில் பிறந்த வேட ஸ்திரீயாக இருக்கிற அந்த சபரிக்கு அனுகிரகம் பண்ணி பகவான் தன்னுடைய சௌசீரிய குணவிசேஷத்தை பிரகடனப்படுத்தின ஒரு அழகான ஒரு கட்டம் வால்மீகி ராமாயணத்தில். இந்த சபரிமோட்ச கட்டத்துக்கு ஸ்ரீ கோவிந்தராஜர் வந்து வியாக்கியானம் பண்ற பொழுது அவதாரிகையில் எழுதியிருக்க, ஏதாவத் பர்யந்தம் பகவத் கைங்கர்ய தற்பலே தரிசிதே அத ஆச்சாரியாபியம் அத ஆச்சாரியாபிமான நிஷ்டா தற்பலே தர்சயதீர். ரொம்ப அழகாக ஸ்ரீ கோவிந்தராஜர் அவதாரிகையில் எழுதியிருக்கார். அதாவது இதுவரைக்கும் அரண்யகாண்டத்தில் சுவாமி ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணாருங்கிற அந்த கட்டத்தை பார்த்தோம். அந்த ஜட்டாயு யாருன்னா சுவாமி ராமருடைய தாசர். அதனால ராமதாசராக இருந்து ராமருக்கு கைங்கரியம் பண்ணின அந்த ஜட்டாயுவுக்கு, அவர் பட்சி ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி வீச ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு மோட்சத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். அதனால அந்த ஜட்டாயு வந்து சுவாமி ராமருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ராமதாசனாக இருந்து சுவாமி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். ராவணன் சீதாதேவியை அபகரிக்கிற பொழுதும் அந்த சீதாதேவியை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டார் இந்த ஜடாயு. அதனால பகவானுக்கு கைங்கரியம் பண்ணின தாசர் அந்த ஜடாயு. அதனால இதுவரைக்கும் வால்மீகி அரண்ய காண்டத்தில் என்ன பண்ணினாரான்னாக்க, ஏதாவத் பர்யந்தம் பகவத் கைங்கரிய தற்பலே தரிசன, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண ஜடாயுவுக்கு பகவான் எப்படி மோட்ச பலனை கொடுத்தாருங்கிறத இதுவரைக்கும் வால்மீகி வந்து நிர்தாரணம் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ண போறாருன்னா, சபரி மோட்ச கட்டத்தில் அதை ஆச்சாரியாபிமான நிஷ்டா தற்பலே தர்சை. இந்த சபரிங்கிற வேடஸ்திரி தன்னுடைய குருநாதராக இருக்கிற மதங்க பகர்ஜிக்கு சுசூழ பண்ணிட்டே இருந்தார். குரு பக்தியில் அந்த சபரியை மிஞ்சினவா வேறு யாரு கிடையாதுனால அப்படி தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்த அந்த மதங்கருக்கு சுசூழ பண்ணிட்டு இருந்தா. அதனால அந்த சபரிக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னா, அந்த தன்னுடைய குருவாக இருக்கிற மதங்களுடைய அபிமானத்துக்கு மதங்களுடைய பிரியத்துக்கு பாத்திரபூதமாக இந்த சபரியானவள் ஆயிட்டார். அதனால அப்படி குருவினுடைய கட்டாட்சத்துக்கு குருவினுடைய அனுகிரகத்துக்கு சபரி பாத்திரமாயிட்டார். அதனால அப்படிப்பட்ட சபரிக்கு பகவான் வந்து மோட்சத்தை கொடுத்தாருன்னு அந்த விஷயத்தை நிர்தாரணம் பண்றதுக்காக இந்த சபரி மோட்ச கட்டத்தை வால்மீகி வர்ணிக்க ஆரம்பித்தார்ங்கிறதாக ஸ்ரீ கோவிந்தராஜர் அழகாக வியாக்கியானம் பண்ணினார். அதனால சுவாமி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த கபந்தனுடைய வாக்கை அனுசரித்து பம்பா நதியினுடைய தீரத்துக்கு வந்து சேர்ந்தார். மகன்களுடைய ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு வந்தானே அதை வால்மீகி வர்ணம் பண்ணார். பம்பாயாக தீரமாசாத்திய பசிமம் அபஸ்யதாம் ததஸ்தத்ர சபர்யாக ரம்யமாசிரமம். மதங்க மகர்ஷி இப்போ அவரோட ஆசிரமத்தில் இல்லை, அவர் வந்து புண்ணிய லோகத்தை அடைஞ்சிட்டார், அவர் சத்கதியை அடைஞ்சிட்டார். இப்போ அந்த மதங்களுடைய ஆசிரமத்தில் அவருடைய சிஷ்யாக இருந்த அந்த சபரி மட்டும்தான் வாசம் பண்ணிட்டு இருக்கா. அதனால மதங்களுடைய ஆசிரமம் இப்பொழுது சபரியினுடைய ஆசிரமம் ஆயிருக்கு. அதனால அந்த சபரியினுடைய ஆசிரமம் எங்கே இருந்ததுன்னா, பம்பா நதியினுடைய மேற்கு கரையில் அந்த சபரியினுடைய ஆசிரமம் இருந்தது. அந்த சபரியுடைய ஆசிரமத்துக்கு ராமலட்சுமணர்கள் வந்து சேர்ந்தார். அப்போ சபரிக்கு ராமனுடைய தர்சனம்ங்கிறது ஏற்பட்டது. அவள் ரொம்ப சந்தோஷமடைஞ்சாள், தன்னை வந்து பாக்கியசாலின்னு நினைச்சான். அப்போ அந்த சபரி சுவாமியை தர்சனம் பண்ணோடனே என்ன பண்ணானாக்க,
तौ च दृष्ट्वा तदा सिद्धा समुत्थाय कृताञ्जलिः रामस्य पादौ जग्राहे लक्ष्मणस्य च जीवतः माथवनीयं च सर्वं प्रागद्यथा विधि அந்த சபரி சுவாமி ராமலட்சுமணர்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுச்சா. அவள் நினைச்சா நம்ம மதங்கருக்கு நிறைய குரு சுசூசையெல்லாம் பண்ணியிருக்கோம், அவருக்கு நிறைய குரு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம், அதனால அவர் மதங்கர் சத்கதி அடைஞ்சப்புறம் கூட அவருக்கு மானசீகமாக நான் நித்தியப்படி குரு பூஜை பண்ணிட்டே வந்திருக்கேன், அதனால அந்த மதங்கர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க, சபரி நீ என்னோட ஆசிரமத்திலேயே நீ தங்கி தபஸில் ஈடுபட்டுருக்கு, ஒரு நாளைக்கு வைகுண்டபதியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திரனை அவதாரம் பண்ணியிருக்கார் இந்த பூலோகத்தில், அவர் நம்முடைய ஆசிரமத்துக்கு அந்த ஸ்ரீராமன் வருவார், அப்போ நீ அவரை எதிர்கொண்டு அழைச்சு அவருக்கு நீ அதிதி சத்காரம்லாம் பண்ணணுங்கிறதாக மதங்கர் சொல்லிட்டு அவர் சத்கதி அடைஞ்சிட்டார். அதனால அந்த தன்னுடைய குரு சொன்ன வாக்கியங்கள் அவருக்கு ஞாபகம் வந்தது. அதே பிரகாரம் குரு சொன்ன பிரகாரம் அவர் தீர்க்க தரிசனத்தினால சொன்ன பிரகாரமே ராமன் வந்து நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாருங்கிறத தெரிஞ்சுட்டான். அப்போ சண்டை வந்து தௌஜ திருஷ்டுவா ததா சித்தான் அவள் நினைச்சா நம்முடைய குரு சுஸ்ரூஷையெல்லாம் சித்தி அடைஞ்சிருக்கோம், நமக்கு குரு சுஸ்ரூஷ பண்ணின பலன்லாம் நமக்கு கடைச்சொடுத்தோம்னு நினைச்சாள். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னா குரோஹோ அனுகிரகேடைவ குமான் பூர்ணா பிரசாந்தையேன்னு சொல்ல, அதாவது ஒரு மனுஷனு ஒரு மனுஷனுக்கு குரு கட்டாட்சம்ங்கிறது இருக்கணும், குருவினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவன் வந்து பூர்ணமானவன் ஆகும், இல்லாட்டா அவனுக்கு எவ்வளவு சம்பத்துக்கள் இருந்தாலும் குரு கட்டாட்சம் குருவினுடைய அனுகிரகம் இல்லைன்னா அவன் வந்து குறையுள்ள மனுஷனாக தான் இருப்பான், எப்படிய அவன் பூர்ணமான மனுஷனாக இருக்க மாட்டான். அதனால குரோஹோ அனுகிரகேனிவ குமான் பூர்ணகா பிரசாந்தைய, அதனால குரு அனுகிரகம் இருந்தால் ஒருத்தன் பூர்ணன் ஆகிடுவான், அது மட்டும் இல்லை அவன் வந்து சித்த சாந்தி உடையவன் ஆகிடுவான், அவனுக்கு ராகத்வேஷாதிகள்லாம் இருக்காது, அவனுக்கு சித்த சாந்திங்கிறது ஏற்படும்னு சொல்லியிருக்கான். அதனால சபரி தன்னை வந்து கிருதார்த்தையாக நினைச்சான், அதனால குரு கட்டாட்சம் எனக்கு ஏற்பட்டுட்டோ பகவானுடைய தர்சனம் கிடைச்சுட்டோம்னு நினைச்சான். அப்போ அந்த ராமலட்சுமணர்களை பார்த்து கிருதாஞ்சலிஹி கைகூப்பி அஞ்சலி பண்ணி அவள் ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணாளா. ஏன் அப்படி பண்ணானா, அஞ்சலிஹி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்லி, பகவானுடைய தேவாலயத்துக்கு நம்ம போனபொழுது அந்த சந்நிதியில் நின்றுட்டு இந்த ரெண்டு கையையும் கூப்பி அஞ்சலி பண்ணி விட்டோம்னா அது பகவானை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். அம் ஜலயதி இது அஞ்சலிகி, நம்ம கை ஊப்பி அஞ்சலி பண்ணிட்டோம்னா அது பகவானுடைய மனசை குளிரும்படியாக பண்ணிடும். நம்ம வேற எந்த காரியத்தையும் பண்ணுவாங்க, பகவான் சந்நிதியில் போய் கை ஊப்பி நின்னாலே அதுவே பகவானுடைய மனசை வந்து குளிரும்படி பண்ணுறது என்று சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி வந்து அஞ்சலி பண்ணி கை ஊப்பி அந்த பகவானை நமஸ்கரித்தார். அதுக்கப்புறம் ராமஸ்ய பாதவு ஜக்ராக லக்ஷ்மணஸ்த தீபத்தகா, ராமலட்சுமணர்களுடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சா. அதுக்கப்புறம் நம்முடைய கிரகங்களுக்கோ ஆசிரமங்களுக்கோ அதிதிகள் வரும்போது அவளுக்கு அர்த்த பாத்தியங்களெல்லாம் சமர்ப்பிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது, அதனால பாத்தியம் ஆசமதியம் சர்வம் பிராதார் யதாமி, அவளுடைய பாத பிரக்ஷாதனம் பண்ணுறதுக்காக அவளுக்கு தீர்த்தத்தை கொடுத்தா, அப்புறம் அவள் ஆசமனம் பண்ணுறதுக்காக வருங்கிற அந்த தீர்த்தங்களை தான் அந்த சபரி கொடுத்தாளுங்கிறதாக அந்த சபரி வந்து எப்படி அதிதி சத்காரம் முதல்ல பண்ணிடாங்கிறத வால்மீகி வந்து வர்ணனம் பண்ண. அப்படி சபரி வந்து பகவானை சேவித்த உடனே பகவானுக்கும் ரொம்ப சந்தோஷம், இப்படி குரு பக்தியில் விசேஷமாக இருக்கிற இந்த சபரியை நம்ம பார்த்தோமே பகவானுக்கு சந்தோஷம். உடனே பகவான் என்ன பண்ணார், இந்த சபரியை பார்த்து பிரசனம் பண்ண ஆரம்பித்தார். பகவான் கேட்ட சபரியை பார்த்து கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்தே கபஹ கச்சித்தே நியத க்ரோதஹ ஆஹாரஸ்த தபோதனே கச்சித்தே நியமா பிராப்தாஹ கச்சித்தே மனசுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷ சபலா சாருபாஷினி. ரொம்ப அழகான பிரசனங்கள், ஏன்னா மகான்களை பார்த்து தபஸில் ஈடுபடுறவாளை பார்த்து கேட்க வேண்டிய பிரசனங்கள் இதெல்லாம். அப்படி கேட்டா கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ, சபரி நீ வந்து குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, குரு சுஸ்ரூஷ பண்ணியிருக்க, நிறைய தபஸில் ஈடுபட்டிருக்க, அதனால நீ வந்து ஸ்ரேயஸ அடையணும்,
அப்படிங்கறதாக நீ மனசுல தீர்மானம் பண்ணிட்டு அந்த திடமான சங்கல்பத்தோட தான் நீ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்க. ஸ்ரேயஸ் அடையணும்னு நினைச்சுட்ட. ஆனா ஸ்ரேயஸ்ல அடையறதுக்கு ஒருத்தன் ஈடுபடுற பொழுது அதுல பல விக்னங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்க. ஸ்ரேயாம்சி பகுவிஜானி பவந்தி மகதாம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால அப்படி ஸ்ரேயஸ்கரமான காரியங்கள்ல ஈடுபடுற சமயத்துல உனக்கு ஏதாவது விக்னங்கள் ஒண்ணும் இல்லையே, நீ வந்து விக்னங்கள் இல்லாமல் கேவலமா தானே நீ இந்த சத்காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டேன்னு சொல்லி கச்சித்தே நிர்ஜிதா விக்னான்னு கேட்ட. அப்புறம் என்ன, அப்படி அந்த விக்னங்கள் ஏதாவது வந்திருந்தா கூட அதெல்லாம் மீறிண்டு நீ வந்து தபஸ்ல ஈடுபட்டியா, கச்சித்தே வர்த்ததே பகா, நீ பண்ணின தபஸெல்லாம் நல்ல புத்தியாச்சா, நிறைய தபஸ்ல உன்னால ஈடுபட முடிஞ்சுதான்னு. இந்த தபஸ்ங்கிறது என்னன்னா மனசஸ்கேந்திரியானாம் ஏகாக்கியம் பரமம் தபான்னு சொல்ல, நம்முடைய மனசு நம்முடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு ஏகாகிர சித்தத்தோட இருக்கிறது தான் தபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி இந்திரியங்கள் மனசெல்லாம் நீ கட்டுப்படுத்திட்டு தபஸ்ல ஈடுபட்டியான, அந்த தபஸ்ல ஒருத்தன் ஈடுபடுற பொழுது அதனால என்ன பலன் கிடைக்கிறதுன்னா தபஸா கல்வஷம் ஹந்தி சொல்றாங்க. அதனால ஒருத்தன் தபஸ்ல ஈடுபட்டுட்டான்னா அவருடைய சித்தத்துல இருக்கிற பாபங்கள் கல்வஷங்கள் எல்லாம் நிர்பூதமா போயிடுறது, அதெல்லாம் பொசுங்கி போயிடுறதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட தபஸ்ல நீ வந்து சிரத்தையோட ஈடுபட முடிஞ்சிடா சபரின்னு கேட்ட. அப்புறம் கச்சித்தே நிர்ஜிதா விக்னா கச்சித்தே வந்ததே தபா கச்சித்தே நியத குரோதஹான். அதனால சில சமயம் தபஸ்ல நம்ம ஈடுபடுற பொழுதோ அதுக்கு ஏதாவது விக்னங்கள் வந்ததுன்னு வச்சுப்போம், அந்த சமயத்துல நம்ம கோபப்படக்கூடாது. இப்ப விஸ்வாமித்திரர் தபஸ்ல ஈடுபடுற பொழுதோ பல தடவை அவருக்கு விக்னங்கள் ஏற்படுற, அந்த விக்னங்கள் ஏற்படுற பொழுதெல்லாம் அவர் கோபப்பட்டு சாபத்தை கொடுத்தார். அதனால அவருடைய தபஸெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி தபஸ் முதலான சத்காரியங்கள்ல ஈடுபடுற பொழுதோ ஏதாவது விக்னங்கள் வந்தா அதை சகிச்சிருந்து மேற்கொண்டு அந்த தபஸ்லயே ஈடுபடணும். அதுதான் சாதுக்கள் பண்ண வேண்டியவை, கோபப்படக்கூடாது. அதனால அந்த மாதிரி ஏதாவது விக்னங்கள் ஏற்பட்ட பொழுது நீ கோபத்தை கட்டுப்படுத்தி இல்லையான்னு கச்சித்தே குரோதகா. அப்புறம் ஆகாரஸ்ட தபோதகி, ஏன்னா இந்த மாதிரி சத்காரியங்களில் அவன் ஈடுபடுறான் அல்லது அனுஷ்டானங்களில் ஈடுபடுறான்னா அவனுக்கு ரொம்ப அவசியமானது ஆகார நியமம். ஆகார நியமம் இருந்தால் தான் அவனுக்கு வந்து சித்தம்ங்கிறது சுத்தியாகும். அதனால தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கான்னா மித நேத்தியாதனம் சஸ்வதுன்னு பாகவதர் சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற ஆகாரம் வந்து மிதமாக அளவுக்கு மீறி ரொம்ப ஜாஸ்தி ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, மிதமாக சாப்பிடணும். அந்த மிதமாக சாப்பிட்ற ஆகாரமும் எப்படி இருக்கணும்னா மேத்தியம், நல்ல வசந்த பதார்த்தங்கள் தான் சாப்பிடணும், எப்படிய சாதாரண பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ மித மேத்தியாதனம் சஸ்வதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி ஆகாரத்தை நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறதுலாம் மான்கள் வந்து நியமங்களை சொல்லியிருக்காங்க, சாஸ்திரங்கள் வந்து நியமங்களை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆகார நியமத்தை பற்றி சொல்கிற பொழுது துவௌ பாகௌ பூரையே தன்னைகி தோயை நைத்தம் பிரபூரையேற்று மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம் சதுர்த்தம் அவசேஷேன்னு. அதாவது நம்முடைய வயரை தான் நம்ம நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்ற பொருள் நம்ம வயத்தை வந்து நாலு பாகமாக பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கலாம். வயத்தை நாலு பாகமாக கல்பனையினால் பிரிச்சுண்டு அந்த நாலு பாகத்தில் ரெண்டு பாகத்தை அன்னத்தை சாப்பிட்டு நிரப்பணும், ரெண்டு பாகத்தை அன்னத்தினால் நிரப்பணும், மூணாவது பாகத்தை தீர்த்தத்தை சாப்பிட்டு அதனால நிரப்பணும். இந்த நாலாவது பாகம் இருக்கும் இல்லையா அதை அப்படியே காலியாக விட்டணும். எதுக்கு மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம் சதுர்த்தம் அவசியம்னு. அதனால அந்த நாலாவது பாகம் காலியாக இருந்தால் தான் வாயுவானது சஞ்சாரம் பண்ண முடியும். அதனால அதுக்காக வாயு சஞ்சாரத்துக்காக ஒரு பாகத்தை விட்டுடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்படி வந்து ஆகார நியமங்களை பற்றி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஆகார நியமங்களில் நீ வந்து உறுதியாக இருந்தியானு அதை பற்றி கேட்க. ஏன்னா தபஸில் ஈடுபடுற சாதுக்களை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் பண்ணணும், அதுக்காக சுவாமி அப்படி பண்ணல. அப்புறம் கச்சித்தே நியமா பிராப்தாக, எல்லா நியமங்களையும் நீ அனுஷ்டானம் பண்ணுறியாரு. இந்த நியமங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் அதை வர்ணனம் பண்ணியிருக்காங்க. யம நியமங்கள்னு எப்போவுமே சேர்த்து சேர்த்து பேசுகிறவர்கள், சிலதை வந்து யமகான்னு சொல்கிறது, சிலதை வந்து நியமகான்னு சொல்கிறது. அப்போ எதை யமகான்னு சொல்கிறோம் எதை நியமம்னு சொல்லணும்னாக்க பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க சரீர சாதனாபேட்சம் நித்யம் யத் கர்ம தத் யமஹா நியமஸ்து சயத் கர்ம நித்யம் ஆங்கம் து சாதனம்னு யம நியமங்களை பற்றி பாகவதத்தை சொல்லிருக்காங்க. இந்த நியமங்கள்ங்கிறது என்னென்னா கார்த்தால சீக்கிரமாக எழுந்துடுறது, காத்தால் சீக்கிரமாக எழுந்து நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறது, அப்புறம் நல்ல ஆகாரத்தை உட்கொள்றது, இப்படி பலவிதமான காரியங்களை நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் நியமங்கள், ஸ்நானம் பானம் ஆகாரம் இதெல்லாம்
நியமங்கள் நிபத்தி இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா இந்த நியமங்களை ஏன் அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா இந்த நியமங்களை நம்ம பண்ண 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 நம்ம சரீரம் கொள்கை அந்த சரீரம் நமக்கு கட்டுப்பட்ட ஒரு கருவியாக ஆயிடும். அதாவது நம்ம கிட்ட ஒரு கருவி இருந்ததுன்னா அந்த கருவி என்ன பண்ணோம் நம்ம சொல்றபடி அந்த கருவி நடக்கணும், அந்த கருவி சொல்றபடி நம்ம நடக்கப்படாது. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான கருவி வந்து இந்த சரீரம். இந்த சரீரம்ங்கிறது நம்ம சொல்றபடி நடக்கணும், நம்ம உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இந்த சரீரம்ங்கிறது நடக்கணுங்கிறதுக்காக அப்படி இந்த சரீரத்தை ஒரு கருவியாக செய்து கொள்ள அப்படி சரீரத்தை பழக்கப்படுத்திக் கொள்றதுக்காக நம்ம என்னென்ன காரியங்களை மேற்கொள்றோமோ அதுக்கெல்லாம் வந்து நியமங்கள். அது வந்து என்ன ஸ்நானம் ஆகாரம் இதம், அதாவது கட்டுப்பாடோட ஆகாரத்தை சாப்பிட்றது, குறிப்பிட்ட டயத்தில் காத்தால் எழுந்திருந்து நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறது, இதெல்லாம் நியமங்கள். இது மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு நம்ம சொல்கிறபடி கேட்க ஆரம்பிச்சு அப்படி நியமங்களை அனுஷ்டாரம் பண்ணி சரீரத்தை வந்து கருவியாக பண்ணிடும். அப்படி கருவியாக பண்ணிட்டோன்னு அதுக்கப்புறம் தான் இந்த யமகான்னு சில காரியங்கள் இருக்கு. அந்த யமங்கு யமகாங்கிற அந்த காரியங்கள சரீரத்தை கருவியாக வச்சுட்டு பண்ணணும். அது என்னென்ன அதை பின்னால் பாகவத்தில் சொல்லுங்கள், பிரம்மச்சரியம் தயா சாந்தி தானம் சத்தியம் அகல்கதா அஹிம்சா ஸ்தேய மாதுரியம் தமஸ்தேகி யமாஸ்முதாகான்னு சொல்லி இந்திரியங்களை கட்டுப்படுத்திக்கிறது, சத்தியத்தையே பேசுறது, அஹிம்சையை கடைபிடிக்கிறது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது, நிறைய தானம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காரியத்தெல்லாம் எப்போ பண்ண முடியல. சரீரம் நமக்கு கட்டுப்பட்டதா இருக்கும், சரீரம் நம்ம சொல்றபடி நடக்கிற மாதிரி இருந்தா தான் இந்த காரியங்களை தான் பண்ணணும். அதனால முதல்ல சரீரத்தை கருவியா பண்ணிக்கிறதுக்காக நியமங்களை அனுஷ்டாரம் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த கருவியான சரீரத்தை வச்சுட்டு யமாதி காரியங்களை அனுஷ்டாரம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் இருக்கு. அதனால இந்த சபரியை பார்த்து கேட்டால் அந்த நியமங்களெல்லாம் நீ வந்து சரியாக அனுஷ்டாரம் பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டேன். அப்புறம் கச்சித்தே நியமா பிராப்தாக கச்சித்தே மனச சுகம், இப்படி ஒருத்த அனுஷ்டானங்களை ஈடுபட்டான்னா அவனுக்கு சுகங்கிறது வெளியில கிடையாது, பாக்கிய விஷயங்கள்ல அவனுக்கு சுகங்கிறது கிடையாது. இந்த மாதிரி காரியங்கள் அனுஷ்டானங்கள்ல ஒருத்தன் ஈடுபடுற பொழுது அவனுக்கு சுவாபாவிகமாகவே ஆனந்தம்ங்கிறது அவனுக்கு ஏற்பட்டது. அதனால அப்படிப்பட்ட அந்த சுகம்ங்கிறது உனக்கு ஏற்பட்டதாங்கிறதாக இந்த சபரியை பார்த்து சுவாமி ராமன் கேட்டான். உடனே அந்த சபரி ரொம்ப சந்தோஷத்தோட சுவாமி ராமனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். சித்திரகூட்டம் தயி பிராப்தே விமானைஹி அதுல பிரபைஹி இதஸ்தே திவமாரூடாக யாதகம் பர்யசாரிஷம். அப்போ சபரி சொன்னார் சுவாமி ராமன் கிட்ட, சுவாமி நீங்கள் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்காக அயோத்தியிலேருந்து கிளம்பி நீங்கள் சித்திரக்கூட்டத்துக்கு வந்துட்டே, அப்படி நீங்கள் எப்போ சித்திரக்கூட்டத்துக்கு நீங்கள் வந்தேனோ அந்த சமயம் வரைக்கும் என்னுடைய குருவாக இருக்கிற மதங்கள் இந்த ஆசிரமத்தில் தான் இருந்தார், எப்போ நீங்கள் சித்திரக்கூட்டத்துக்கு வந்தேனோ அந்த சமயத்தில் என்னுடைய குருவாக இருக்கிற மதங்கள் வந்து திவ்யமான புஷ்பக விமானத்தில் ஏறிந்து அவர் வந்து புண்ணிய லோகங்களுக்கு போயிட்டார், அவர் சத்கதியை அடைஞ்சிட்டார். அதனால எந்த மதங்களுக்கு நான் சுஷ்ணூர பண்ணேனோ அவர் நீங்கள் சித்திரகூடத்துக்கு வரபொழுது சத்கதியை அடைஞ்சிட்டார். அப்போ இப்போ சுவாமி ராமன் சீதாதேவியை பிரிந்து லக்ஷ்மணனோட சீதாதேவியை தேடிந்து வந்துட்டு இருக்கார். இப்போ அதனால இப்போ இவாளுடைய வனவாச காலம் வந்து 14 வருஷம், அதில் இப்போ வந்து 14வது வருஷம் நடந்துட்டுருக்கு. அதனால ராமாயண கதையில் ராவணன் சீதையை அபகரிக்கின்று போனது பங்குனி மாசம்னு பார்த்தோம், ராவணத்து தசரதர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க ஆரம்பித்தது சித்திர மாசம்னு பார்த்தோம். அதனால ராவணன் எந்த பங்குனி மாதம் சீதாதேவி அபகரணம் பண்ணிட்டு போனானோ அப்போ 13 வருஷம் வனவாசம் பூர்த்தி ஆயிடுச்சு, இப்போ வந்து 14வது வருஷம் வனவாசம் நடந்துருக்கு. அதனால சித்திரக்கூட்டம் வந்த பொழுதோ மதங்கர் சத்கதி ஆரம்பித்தார்னு சொன்னதுனால மதங்கர் புண்ணியலோகங்களுக்கு போய் இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, 13 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால அந்த 13 வருஷங்களாக சபரியானவள் தனியாக இருந்து அந்த ஆசிரமத்தில் தபஸு முதலான சத்காரியங்களில் அவர் ஈடுபட்டுருக்கார் அந்த சபரிங்கிற வேடஸ்தி. அதனால அதை வந்து சபரி சொன்னான். அதுக்கப்புறம் அப்படி எங்கள் குருநாதர் அவர் சத்கதி அடையறதுக்கு முன்னால அவர் எனக்கு சில விஷயங்களை சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா தைஷ்சாக முக்தா தர்மஜைஹி மகாபாகைஹி மகர்ஷிபிஹி ஆகவிஷ்யதி தே ராமஹா சுபுண்யம் இமமாஸ்ரமம் சதே பிரதிகிருஹீதவ்யஹ சௌமித்ரி சஹிதோதிதிஹி தம் ச திருஷ்ட்வா வரான் லோகான் அக்ஷயாம் ஸ்வம் கமிஷ்யசி. அப்ப அந்த மதங்கர் சொன்னாரா சபரி நம்மோட ஆசிரமத்துக்கு
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வருவார், விஜயம் பண்ணுவார். அதனால அவர் வந்து நம்ம ஆசிரமத்துக்கு வருவார்னு அந்த மதங்கர் வந்து சபரி கிட்ட சொல்லியிருக்கார். அப்போ சபரி சொன்னா, இந்த விஷயத்தை யார் தெரியுமா எனக்கு சொன்னா, தைஷ்சாக முக்தா தர்மஜெய்ஹி, எங்க குருநாதர் இருக்காரே அவர் வந்து எல்லா தர்மசாஸ்திரங்களும் நல்லா தெரிஞ்சவர், அப்படி தர்மசாஸ்திர ஞானியா இருந்த மதங்கர் இந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்னார், ராமன் நம்ம ஆசிரமத்துக்கு வருவாருன்னு சொன்னார். என்ன தாற்பயம்னா, மதங்கர் நினைச்சாலும் இந்த சபரி வந்து நல்ல சுத்தமான மனசோட அவள் எனக்கு சுசுரூரம் பண்ற கைங்கரியம் பண்ணியிருக்கா, அதனால இவள் வந்து வேத ஜாதியை சேர்ந்தவன் ஸ்திரீ வேறு, அதனால ஸ்திரீகளுக்கு வேதாதிகாரங்கள்லாம் கிடையாது, அதனால வேதாதிகாரம் எல்லாம் இல்லாத ஸ்திரீ ஜாதியில பிறந்திருக்கா, வேத ஜாதியில வேற பிறந்திருக்கா, அதனால இவளுக்கு வேதாத்தியனம் முதலான காரியங்கள்ல இவளுக்கு அதிகாரம்ன்றது கிடையாது. அப்படி இல்லைன்னா கூட இவளுக்கு வேதத்தை அத்தியனம் பண்றது, யோக மார்க்கத்தில் ஈடுபடுறதுங்கிற அந்த அதிகாரம் எல்லாம் இவளுக்கு இல்லைன்னா கூட இவள் வந்து எனக்கு குரு சுசூழ பண்ணின அந்த ஒரே தர்மத்தினால், குரு சுசூழ பண்ணி என் குருவினுடைய அபிமானத்துக்கு இவள் பாத்திரமான அந்த ஒரே காரணத்தினால இவளுக்கு ஸ்ரேயஸ்ங்கிறது ஏற்படும், இவளுக்கு மோட்சம்ங்கிறது ஏற்படும்ங்கிற தீர்மானம் பண்ணி இந்த மாதிரி சொன்னார். அதனால அதை தெரிஞ்சின்றதுனால சபரி சொன்னா, அவர் பெரிய தர்மிஷ்டர் தர்மஜானிங்கிறதாக சொன்ன, கைஷ்டாக முக்தா தர்மஜெய்ஹி மகாபாகை, இன்னொரு பதப்பிரயோகம் பண்ண, என் குருநாதர் வந்து பெரிய மகாபாகியசாலி. ஏன் மகாபாகியசாலின்னா, அவருக்கு திரிகால ஞானம் இருந்தது, தீர்க்க ஞானம்லாம் இருந்தது, தீர்க்க தர்சனம் இருந்தது, 13 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போறதுங்கிறத அவர் முன்னாலேயே எனக்கு சொல்லிட்டார், தங்களுடைய வரவை பத்தி எனக்கு அவர் முன்னாலேயே சொல்லிட்டாருங்கிறதாக சொன்னான். அதனால நீங்க இந்த ஆசிரமத்துக்கு வருவேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், அப்படி நீங்க வரவுறதும் உங்களுடைய சகோதரராக இருக்கிற லக்ஷ்மண சுவாமியும் விஜயம் பண்ணுவார்னு அவர் சொல்லியிருக்கார், அதனால உங்கள் ரெண்டு பேருக்கும் அதிர்ஷ்ட சத்காரம் பண்ணணும்னு எங்கள் குருநாதர் மகங்கர் வந்து எனக்கு ஆக்யாபனம் பண்ணியிருக்கார், அதனால நான் வந்து உங்களுக்கு அவர் சொன்ன பிரகாரம் நான் அதிர்ஷ்ட சத்காரம் பண்ணணும். அவர் இன்னொன்று எங்கள் குரு எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா, தம்ச திருஷ்டுவா வரான் லோகான் அக்ஷயாம் ஸ்வம் கமிஷ்யசின்னு சொல்றார். அதாவது அப்படி ராம லக்ஷ்மணர்கள் பண்ண அவளுக்கு நீ அதிர்ஷ்ட சத்காரம் பண்ணு, அப்படி அதிர்ஷ்ட சத்காரம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ வந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை நீ அடையுமேன்னு சொன்னான். இந்த இடத்துல என்ன பதம் இருக்குன்னா, தம்ச திருஷ்டுவா வரால் லோகான் அக்ஷயாம் ஸ்வம் கமிஷ்யசின்னு இருக்கு. இந்த சபரி விருத்தாந்தத்தை வால்மீகி வர்ணிக்கிற பொழுது சில இடங்கள்ல ஸ்வர்க்கம்னு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன், பின்னால சபரியே சொல்லப்படுறேன், அத்தியமே சபலம் ஜென்ம ஸ்வர்க்கைவ பவிஷ்யதி, எனக்கு வந்து ஸ்வர்க்கம்ங்கிறது கிடைக்க போறதுன்னு சபரியே சொல்றா. இந்த இடத்துல என்ன பண்ண முடியுதுன்னா, தம்ச திருஷ்டா வரால் லோகான் அக்ஷயாம் கமிஷ்யதி, அக்ஷயால் லோகான் கமிஷ்யதி. அதாவது நம்ம வந்து அப்போ இவள் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போனாளா, அக்ஷயமான லோகம்னு சொல்லப்படுற மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சாளா என்ற சபரியின்னு ஒரு சர்ச்சையா இருந்து ஏற்படுறது. இப்போ புண்ணியேன புண்ணியம் லோகம் நயதி பாபேன பாபம் உபாவ்யா மனுஷலோகம்னு சொல்லிருக்கா. அதாவது ஒருத்தன் வந்து இந்த உலகத்தில் ஜீவிக்கிற பொழுது புண்ணிய கர்மாக்களை பண்ணினான்னா, அவன் வந்து அந்த புண்ணிய பலனுடைய விசேஷத்தினால ஸ்வர்காதி புண்ணிய லோகங்களுக்கு அவன் போறான்னு சொல்லியிருக்கான். அதனால புண்ணியத்தை பண்ணினவன் ஸ்வர்க்க லோகங்களுக்கு போறான், ஸ்வர்காதி லோகங்களுக்கு போறான்ங்கிறதாக சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு. ஆனா அந்த சொர்க்கம் முதலான புண்ணிய லோகங்களுக்கு ஒருத்தன் போனான்னா, அங்க போன உடனே அந்த புண்ணிய பலன் தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயின்றே வரும். அந்த புண்ணிய பலன் வந்து சொர்க்கத்துல நம்ம இருக்கிற பொழுது அந்த போகங்களை அனுபவிக்கிற பொழுது அந்த புண்ணிய பலன் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயின்றே வரும். அந்த புண்ணிய பலன் க்ஷீணமான உடனே நம்ம திரும்ப அந்த சொர்க்கலோகத்திலேருந்து திரும்ப பூலோகத்துக்கு தான். அதனால கேதம் முக்வா ஸ்வர்கலோகம் மகாந்தம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்னு சொல்லும். அதனால இந்த மாதிரி பித்ருலோகம் இருக்கு, ஸ்வர்கலோகம் இருக்கு, இது மாதிரி பல லோகங்கள் இருக்கு, புண்ணிய லோகங்கள் பலவாக இருக்கு. அத்தனை புண்ணிய லோகங்கள் எதுக்கு நம்ம போனாலும் அங்கே அந்த புண்ணிய பலன் தீர்ந்த உடனே நம்ம திரும்ப இந்த பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணியே ஆகணும், அது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி லோகங்கள் புண்ணிய லோகங்கள் சொல்லியோ அதுக்கெல்லாம் இது உண்டு, அழிவுங்கிறது உண்டு, அந்த புண்ணியலோக வாசத்துக்கு அழிவுங்கிறது உண்டு, முடிவுங்கிறது உண்டு, நாசங்கிறது உண்டு. ஆனா இங்க மதங்கர் என்ன சொல்லியிருக்கார், சபரி கிட்ட ராமலட்சுமணர்களை நீ தர்சனம் பண்ணி அதிதி சத்காரம் பண்ண உடனே
எந்த லோகத்துக்கு போனா அந்த புண்ணியம்ங்கிறது தீராதோ அப்படிப்பட்ட சாஸ்வதமான லோகத்துக்கு நீ போவேன்னு அந்த மதங்கர் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சாஸ்வதமான லோகம்னு ஒன்று இருக்கு, புண்ணிய லோகத்தை தவிர சாஸ்வதமான ஒரு லோகம் இருக்கு. அது எது அப்படின்னாக்க வேதம் சொல்லியிருக்கு, தத்யதே கர்மஜிதோ லோகக்ஷீயதே ஏவமேவா புத்திர புண்ணியஜிதோ லோகக்ஷீயதே. உபனிஷத் வாக்கியம், அதாவது தத்யதே கர்மஜிதோ லோகக்ஷீயதே ஏவமேவா புத்திர புண்ணியஜிதோ லோகக்ஷீயதே. அதாவது தத்யதே கர்மஜிதோ லோகக்ஷீயதே, அதாவது ஒரு பானை இருக்கு, மண் பானை இருக்குன்னு சொல்லுவான். அந்த மண் பானையை நம்ம எதனால சிருஷ்டி பண்ணியிருக்கோம், கையினால், கையினால் வேலை செஞ்சு நம்முடைய கை வேலையினுடைய பலனாக எதை சிருஷ்டி பண்ணியிருக்கோம், அந்த பானையை சிருஷ்டி பண்ணியிருக்கோம். அதனால சத்தியதே கர்மஜிதோ லோகக்ஷீயதே, அதனால் நம்ம கையினால் கர்மாவை பண்ணி அந்த பானை முதலான பதார்த்தங்களை இந்த உலகத்தை நம்ம சிருஷ்டி பண்ணுறோம். அந்த பானை எத்தனை நாளைக்கு இருக்கு, ஒரு 5 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுது, உடஞ்சு போயிடுறது. அதனால கர்மாவினால எந்த ஒரு பதார்த்தத்தை நம்ம பண்ணினா, பானை முதலான எந்த ஒரு பதார்த்தத்தை நம்ம கர்மாவினால பண்ணினா, அந்த கர்மாவினால பண்ணப்பட்ட பதார்த்தத்துக்கு எது ஏற்படுறது, அழிவுங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி ஏவமேவா புத்திர புண்ணியஜிதோ லோகக்ஷீயதே, அதனால இந்த சொர்க்காதி புண்ணிய லோகங்கள் சொல்லியா, அதை நம்ம எப்படி அடைஞ்சோம், புண்ணிய கர்மாவை பண்ணி அடங்கும், கையினால புண்ணிய கர்மாவை பண்ணி அந்த புண்ணிய லோகங்கள் அடங்கும். அதனால எப்படி கையினால பண்ணப்பட்ட இந்த கடம் முதலான பதார்த்தங்கள் எப்படி அழிஞ்சு போறதோ, அதே மாதிரி புண்ணிய கர்மாவினால அடைஞ்ச அந்த புண்ணிய லோகங்களும் அழிவை அடையும்னு உபநிஷத்து வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். அதனால இன்னொரு இடத்துல உபநிஷத் சொல்ற பொழுது, யத் கிருதகம் தத் அநித்யம், நம்ம ஒரு கர்மாவை பண்ணி அதனுடைய பலனாக எதை நம்ம அடைஞ்சாலும் அந்த கர்ம பலன்கிறது அழிஞ்சு போடும், அது நிச்சயம் கிடையாது. தத் அநித்யம், எது வந்து கர்மாவினால சேகரிக்கப்படுறதோ, கர்மாவினால சேகரிக்கப்பட்ட பலன்கிறது அது ஒரு நாளைக்கு அழிஞ்சே போகும்னு பல இடங்களில் உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. அதனால இந்த சொர்க்காதி லோகங்களுக்கெல்லாம் போனால் அதுக்கு முடிவுங்கிறது உண்டு அந்த பலன், அதனால திரும்பி வரணும். அப்படி திரும்பி வராத ஒரு பதம் இருக்குன்னு, ஒரு ஸ்தானம் இருக்கு, திரும்பி வராத ஒரு ஸ்தானம், அழிவில்லாத ஒரு ஸ்தானம் இருக்குன்னு, அது என்னன்னா நச புனராவர்த்ததே வேதமே சொல்லிவிடுதோ. அதாவது பகவானுடைய திருவடியும் சொல்லியும், பகவானுடைய திருவடியை அடைஞ்சிட்டோன்னா அப்போ அவனுக்கு இந்த திரும்ப இந்த புனர் ஜென்மாங்கிறது கிடையாது, திரும்ப இந்த லோகத்தில் வந்து அவன் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால புராணங்களில் வர்ணிக்கிற பொழுது மோட்சத்தை முக்திங்கிறதுல 4 விதமான முக்திங்கிறது இருக்குன்னு சொன்னான். என்னென்னக்க சாரூபியம், சாரோக்கியம், சாவீப்யம், சாயுத்யம்னு முக்தியிலே 4 விதமான முக்தின்னு சொன்னேன். அதில் இந்த சாரோக்கியம், சாரூபியம், சாமீப்யம் ஆன இந்த முதல் 3 முக்திகள் இருக்கில்லையா, அதை அடைஞ்சவாளுக்கு கூட திரும்ப இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு உதாரணம் அப்படின்னா, ஜெய விஜயர்கள் இருந்தார், பகவான் சிவன் நாராயணனுக்கு துவாரபாலகர்களாக இருந்த ஜெய விஜயர்கள் இருந்தார், அவளே என்னாச்சு இந்த பூலோகத்தில் வந்து பிறக்க முடியாது. அதனால அவ பகவானுக்கு ரொம்ப சமீபத்தில் இருந்துட்டு, பகவானுக்கு ரொம்ப சமீபத்தில் இருந்ததா கூட இந்த உலகத்தில் வந்து திரும்ப பிறக்க முடியாது. ஆனால் இந்த சாயுத்யம்ங்கிற அந்த முக்தி இருக்கும், பகவானுடைய திருவடிகளோட 2.5 கலக்கிறதுங்கிற அந்த சாயுத்யம் முக்திங்கிறது இருக்க, அந்த சாயுத்ய பதவியை அடைஞ்சவா அவ வந்து திரும்பி இந்த உலகத்துக்கு வரதில்லை. அதைத்தான் அந்த சாயுத்ய பதவியை அடைஞ்சவாழத்தான் நச புனராவர்த்ததே முதலான சுதிகளில் அப்படி சொல்லியிருக்கு. அதனால அது ஒரு பிரமாணம். இன்னொரு பிரமாணம் என்னன்னாக்க, யத் தத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமான்னு சொல்லி எந்த ஸ்தானத்துக்கு ஒருத்தன் போயிட்டான்னா அங்கேருந்து திரும்பி வரமாட்டானோ அதுதான் என்னுடைய ஸ்தானம்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அதனால பகவானுடைய திருவடிகளை எவன் ஒருத்தன் அடைஞ்சிட்டானோ அவனுக்கு மறுஜென்மாங்கிறது கிடையாது. அதாவது பிறகு பெருங்கடல் நீந்துவர், நீந்த இறைவன் அடி சேராதன், இறைவனுடைய அடியை சேராத வரைக்கும் நமக்கு திரும்ப திரும்ப இந்த பிறவிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆப்ரம்ம புவனால் லோக்காக புனராவர்த்தினோர்ஜுன மாம் உபேத்தது கௌந்தேய ந புனர்ஜன்ம வித்யதேன்னு பகவான் கீதையில் இருக்கார். அதனால பிரம்மலோகத்துக்கு போனவா கூட திரும்பி வந்துடுவாள், சில சமயம் பிரம்மலோகத்துக்கு போனவா கூட திரும்பி வந்துடுவாள், சிலவே பிரம்மலோகத்துக்கு போனதுக்கப்புறம் மோட்சத்தை அடைகிறவா இருக்கா, அதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப விசாரம் பண்ணியிருக்கேன்.
பிரம்மலோகத்துக்கு போனப்புறம் மோட்சத்தடை இருவாள் இருக்கா, பிரம்மலோகத்திலேருந்து திரும்பி வந்தவாளும் இருக்கான்னு சொல்லியிருக்கா. அதனால அப்படி எல்லா லோகங்களுக்கு போனவாளுக்கு திரும்ப ஜென்மாங்கிறது உண்டு. ஆனா எவன் ஒருத்தன் என்னுடைய சாயுக்கிய பதவியை அடைஞ்சிட்டானோ அவனுக்கு மறு ஜென்மாங்கிறது கிடையாதுன்னு சொல்றான். அதனால அந்த சாயுக்கிய பதவியை அடையிறதுங்கிறது சொல்லியா, அது சாஸ்வதமானது. அந்த பதவி வந்து சாஸ்வதமானது, அதுக்கு முடிவேங்கிறது கிடையாது, அதுக்கு அழிவேங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க பதஞ்சலி இவளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணிருக்காருன்னா, நீ சாஸ்வதமான அந்த சாயுத்திய பதவியை நீ அடைவாயின்னு சொல்லிருக்க. அதனால பின்னால எல்லா இடத்துலையும் இந்த வால்மீகி வர்ணிக்கிற பொழுது ஸ்வர்க்கங்கிற பதத்தை வர்ணிச்சிருக்க. சபரி வந்து ஸ்வர்க்கத்துக்கு போறான்னு சொல்லிருக்க. அப்போ ஸ்வர்க்கங்கிறது அது சாஸ்வதமான பதவி இல்லையா? அப்ப வால்மீகி முன்னுக்கு பின் முரணா சொன்னாராங்க, அப்படி கிடையாது. சாதாரணமா ஸ்வர்க்கம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஸ்வர்க்கலோகம்னு அர்த்தம். ஒரு விசேஷமான அர்த்தம் என்னன்னா, ஸ்வர்க்கம்ங்கிறது சுஷ்டு அர்ஜதே இது ஸ்வர்கா, அதாவது ஸ்வர்கிற பதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நல்ல முறையில் எது சம்பாதிக்கப்பட்டதோ அதுக்கு ஸ்வர்க்கம்னு அர்த்தம். அப்ப எது நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்டது, ஸ்வர்க்கலோகம்ங்கிறது நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்டது. ஏன், அதுக்கு அழிவுங்கிறது இருக்கு, அதுக்கு நாசம்ங்கிறது இருக்கு, முடிவுங்கிறது இருக்கு. அப்போ அதனால ஸ்வர்க்கலோகம்ங்கிறத நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. எதை நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், பகவானுடைய சாகித்ய பதவியை அடையிறதா நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்டதுங்கிறத சொல்லலாம். அதனால ஸ்வர்க்கங்கிற பதத்துக்கு அப்படி ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கிறதுனால இந்த வால்மீகி ராமாயணத்தை சபரிமோட்ச கட்டத்தில் இந்த ஸ்வர்க்கங்கிற பதம் வந்து மறுபிறவிங்கிறது இல்லாம அந்த சாகித்ய பதவியை அது குறிக்கிறதுங்கிறது தாத்பரியம்ங்கிறதாக வியாக்கியானம் பண்ணிட்டேன். அதனால அப்படி குரு வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவர் சத்கதி அடைஞ்சார்னு இந்த சபரி வந்து ராமலட்சுமணர்கள்ட்ட சொன்னார். இப்போ இந்த கட்டத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜன் இந்த ஸ்லோகங்களுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா, அனேன ஆச்சாரிய சுஸ்ரூஷணம் பகவத் பிரசாதத்வாரா மோக்ஷஹேது இத்யுக்தம். என்ன தாத்பரியம்னா, ஒருத்தன் வந்து எந்த சத்காரியத்தை பண்றானோ இல்லையோ கவலை இல்லை, அவன் எதை பண்ணணும் அவசியமா, குருவுக்கு சுஷ்ரூஷைங்கிறத பண்ணணும். குரு சுஷ்ரூஷை ஆச்சாரிய சுஷ்ரூஷைங்கிறத ஒருத்தன் அவசியமா பண்ணணும். அதை பண்ணிட்டார்னா போறும், வேற எதையுமே அவன் பண்ணணும்னு அவசியம். ஏன்னா ஆச்சாரியன் பார்த்துக்கணும், ஆச்சாரிய சுஷ்ரூஷை பண்ணி ஆச்சாரியனுடைய அபிமானத்துக்கு இவன் பாத்திரமாயிட்டார்னா, அப்போ அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் எதில் உருவாகிவிடும், பகவத் பிரசாதத்வாரா மோட்ச கேதுகு. ஆச்சாரியன் அனுகிரகம் ஆயிட்டான்னா பகவானுடைய கிருப்பை ஏற்பட்டு இவனுக்கு வந்து மோட்ச சாம்ராஜ்யன்றது ஏற்படுங்கிறது இந்த கட்டத்தில் தாத்பரியம்னு ஸ்ரீ கோவிந்தராஜர் இங்கே வியாக்கியானம் பண்ணிக்க. உடனே இதை சொன்னா இந்த சபரி அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால எங்கள் குரு எனக்கு என்னெல்லாம் அனுகிரகம் பண்ணாரோ அதெல்லாம் இன்றைக்கி சத்தியமாக பிடிச்சு அவர் சொன்னபடியே நடந்துட்டு வருதுன்னு சொல்லி சுவாமி ராமன் கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தெல்லாம் தெரியப்படுத்தினார். அத்யமே சபலம் ஜென்ம ஸ்வர்கஸ்தைவ பவிஷ்யதி த்வயி தேவ வரே ராமே பூஜிதே புருஷர்ஷப சக்ஷுஷா தவ சௌம்யேன பூதாஸ்மி ரகுநந்தன கமிஷ்யாம் யக்ஷயால்லோகான் த்வத் பிரசாதாத் அரிந்தம. அவரி தன்னுடைய பாக்கியத்தை தன் வாயாலேயே வர்ணிச்சுக்கிறார். ஏன்னா அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டுட்டோன்னு இதுலேருந்து தெரியுது. அத்தியமே சபலம் ஜென்ம, என் ஜென்மாவே சபலமாயிருச்சு. ஏன்னாக்க உபனிஷத்தெல்லாம் சொல்லிடுச்சோம், யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ரா அப்ய மனசாசக. பகவானை வந்து மனசு வாக்கு காயங்கிற சிகரணத்தினாலேயே அவரை அடைய முடியாதுன்னு சொல்லுவோம். அதனால சிகரணத்துக்கும் எட்டாதவர் இந்த பகவான்னு உபனிஷத்தெல்லாம் கொண்டாடி இருக்கேன். அப்படிப்பட்ட உங்களை வந்து என்னுடைய இந்த ஊன கண்கள்னால நான் தரிசனம் பண்றேன், என்னுடைய மாம்ச சக்குஷ்னால உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது. அதனால இன்னைக்கு தான் என்னுடைய ஜென்மாவே சபலமாச்சுன்னு சொன்ன. அத்தியமே சபலம் ஜென்ம ஸ்வர்கஸ்தைவ பவிஷ்யதி, நான் முன்னால் சொன்ன மாதிரி எனக்கு நன்றாக சம்பாதிக்கப்பட்ட அந்த மோட்ச சாம்ராஜ்யங்கிறது எனக்கு கிடைக்க போறதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் த்வயி தேவவரே ராம பூஜிதே புருஷர்ஷப. சுவாமியை பார்த்து சொன்னாள், சுவாமி நீங்க யார் தெரியுமா, த்வயி தேவவரே ராம பூஜிதே புருஷர்ஷப. சுவாமி நீங்கள் வந்து தேவாதி தேவன் புருஷஸ்ரேஷ்டன்னு சொன்னார். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது, இவள் சாதாரண வேடஸ்திரீ, சுவாமி ராமரை பார்த்து நீங்க தேவாதி தேவன், எல்லா இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் நீங்க தேவன், நீங்க தான் புருஷஸ்ரேஷ்டன்னு சொன்னார். அந்த ஞானம் பகவத் ஞானம் இவளுக்கு எப்படி வந்து
குருவினுக்கு சுசூடப்பட்டதுனால குருவினுடைய அந்த அனுகிரக வாக்கியத்தினால ஸ்ரீராமன் வந்து பகவான்கிற அந்த பரமாத்ம ஜானம் உங்களுக்கு ஏற்பட்டது. அதனால தொயி தேவவரே ராம பூஜிதே பூஷக்ஷபன் அப்படின்னா சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா. சுவாமி உங்களுடைய கட்டாட்சம் வந்து என் மேல புரிஞ்சுருக்கோ, அதனால உங்க அனுகிரகம் எனக்கு ஏற்பட்டுருக்கோ, அதனால நான் பரிசுத்தையாயிட்டேன், நான் பண்ணிட பாபங்கள்லாம் என் சேர்ந்து போயிட்டு நான் பரிசுத்தையாயிட்டேன்னு சொன்னான். அதனால சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனன். பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு என்னன்னாக்க, தத் அதிகமே உத்தர பூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசம் சத்யமதேசாதுன்னு பிரம்மசூத்திரம் சொல்றது. இதே சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை வேதத்துல தத் சுகிருத துஷ்கிருதே விதுருதே, அதாவது வேதம் என்ன சொல்லிருக்கோ, தத் சுகிருத துஷ்கிருதே விதுருதே, பகவானை வந்து ஒருத்தர் சாட்சாத்காரம் பண்ற பாக்கியம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருக்குன்னு. பிரகலாத சுவாமி எப்படி ஸ்ரீ பிரம்மனை தரிசனம் பண்ணாலோ அது மாதிரி இந்த சம்சாரத்தில் பிறந்த ஒருத்தன் பகவானை தரிசனம் பண்ணிட்டான்னா அப்போ அவன் வந்து இந்த இந்த ஜென்மாலையும் சரி பூர்வ ஜென்மாக்கள்லையும் என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியிருந்தானோ என்னென்ன பாபங்கள் பண்ணியிருந்தானோ எல்லாம் நாசமாக போடுங்க. பாபங்கள் நாசமாக இருந்துருக்கட்டும், புண்ணியங்களும் நாசமாக போடும். அதனால ஏன் அப்படி சொன்னா நமக்கு நம்ம பண்ணிய புண்ணியங்கள்லாம் நாசமா போறது பகவத் சாட்சாத்காரத்தினால. எதுக்கு அப்படி சொன்னானாக்க, புண்ணியம்னு ஒன்று இருந்தாலும் அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கணும். சொர்க்காதி உத்தம லோகங்களுக்கு போய் புண்ணியம்னு ஒன்று இருந்தாலும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும். அதனால அந்த மாதிரிதான் ஏற்படவே ஏற்படும். அதனால புண்ணியங்கிறது மிஞ்சினா தானே இவன் வந்து வேற லோகங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அதனால பகவத் சாட்சாத்காரம்ங்கிறது ஒருத்தனுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அவன் பண்ணிய புண்ணிய பாபங்கள் எல்லாமே போயிடும். புண்ணியம் போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, பகவான லேசில தரிசனம் பண்ண முடியுமா? எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா அவரை தரிசனம் பண்ண முடியாது. அதனால எப்ப பகவான தரிசனம் பண்றான ஒருத்தன் அந்த தரிசனம் வந்து அவன் பண்ணின புண்ணியத்தினுடைய பலனா படும். அதனால அவன் பண்ணின புண்ணியம் எல்லாம் க்ஷீணமா போயிடுறதுன்னு அது ஒரு சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் பாபங்களை பற்றி சொல்ற பொழுது பிரம்மசூத்திரத்துல தத் அதிகமே உத்தர பூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசௌ சத்யபதேசாத்னு சொன்னான். அதாவது நம்ம பண்ற கர்மாக்கள் வந்து மூணு விதமா இருக்கின்றன. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமிங்கிறதாக மூணு விதமான கர்மாக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிராரப்த கர்மாங்கிறது என்னன்னா நம்ம பல விதமான ஜென்மாக்களை எடுத்து எடுத்து பல கர்மாக்களை நம்ம சேர்த்து வச்சிருப்போம், பல கர்மாக்களை சேர்த்து வச்சிருப்போம். அந்த சேர்த்து வச்ச கர்மாக்களுக்கு பேரு சஞ்சித கர்மாக்கள்னு பேர். அது பெரிய மூட்டை மாதிரி பல மாதிரி இருக்கும். பல ஜென்மாக்கள்ல நம்ம சம்பாதிச்சு வச்ச அந்த கர்ம பலன் சொல்லியா அது சஞ்சித கர்மான்னு, அது பெரிய மலை மாதிரி இருக்கும். அந்த பெரிய சஞ்சித கர்மால இந்த ஜென்மாவை நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த ஜென்மாவை எடுக்கிற போது அந்த பெரிய மலை மாதிரி இருந்த கர்மால ஒரு பகுதி, அந்த பெரிய மலை மாதிரி இருந்த கர்மால ஒரு பகுதி பலனை கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்ச பகுதியினாலதான் நமக்கு இது ஏற்பட்டிருக்கு. இந்த ஜென்மா ஏற்படுது, இந்த ஜென்மாவை நம்ம சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த பெரிய மலை மாதிரி இருக்கிறது சஞ்சித கர்மா, அதுல ஒரு பகுதி இந்த ஜென்மாவ நமக்கு பலனை கொடுக்கறது இல்லையா, அதுக்கு பேரு பிராரப்த கர்மான்னு. அந்த பிராரப்த கர்மாங்கிறது முடிஞ்சு போனா கூட அப்ப மீதி எது இருக்கும், அந்த சஞ்சித கர்மால நிறைய இருக்கும். அதனாலதான் நமக்கு இந்த ஒரு ஜென்மா கிடையாது, பல ஜென்மாக்கள்ங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதனால சஞ்சித கர்மாங்கிறது மலை மாதிரி இருக்கு, பிராரப்த கர்மாங்கிறது இந்த ஜென்மால நமக்கு பலனை கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சா அந்த கர்மம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜென்மால சும்மா இருக்கோமோ அப்படி இருக்கு, ஏற்கனவே நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மா நிறைய இருக்கு. அதை தவிர இந்த ஜென்மாலையும் நம்ம நிறைய கர்மாக்களை பண்றோம். அந்த கர்மாக்கள் என்ன அப்படின்னா இந்த ஜென்மால பண்ற கர்மா அந்த மீதி இருந்த மலை மாதிரி இருக்கிற சஞ்சித கர்மா இருக்கும் இல்லையா, அதோட போய் இந்த ஜென்மால பண்ற கர்மாவும் சேர்ந்து. அதனால அப்படி நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு கர்மாங்கிறது நிறைய இருக்கு. உபநிஷத்து என்ன சொல்லிட்டோ, இந்த முன்னால சேர்த்து வச்ச அந்த கர்மா சஞ்சித கர்மா இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் பகவான சாட்சாத்காரம் பண்ணின உடனே அந்த பூர்வ கர்மா இருக்கும் இல்லையா சஞ்சித கர்மா, அது எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுங்க. தீயினில் பூசாகும் செப்பேலோ என்பவாயின். ஆண்டாள் சொல்ற பொழுது பஞ்சு நிறைய இருந்தா கூட நிறைய இருக்கிற பஞ்சுல ஒரு சின்ன அக்னி பொறி தீ பொறி விழுந்ததுன்னா அது என்ன ஆயிடும், எல்லா பஞ்சும் சாம்பலம். அந்த மாதிரி பகவானை ஒருத்த சாட்சாத்காரம் பண்ணிட்டாருன்னா பகவான் சாட்சாத்காரம் பண்ண அந்த க்ஷணமே அவருடைய சஞ்சித கர்மாங்கிறது எவ்வளவு பெருசா இருந்தாலும் முன்னால் சேர்த்து வச்ச பூர்வ சஞ்சித கர்மா முழுக்க அப்படியே பொசுங்கி போயிடும்னு சொன்னான்.
அப்புறம் பகவான் சாட்சாத்காரம் பண்ணின அப்புறம் இந்த பிராரப்த கர்மான்னு ஒண்ணு ஒரு தொழில் இருக்கு. அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இவன் என்ன இதோட இருக்கணும், உயிரோட இருந்துதான். அதனால சில பேருக்கு மகான்களுக்கு பகவத் சாட்சாத்காரங்கிறது ஏற்படுறது. அப்படி ஏற்பட்ட அப்புறம் கூட அவளுக்கு இது வரதில்லை, தேக வியோகம்ங்கிறது அவளுக்கு ஏற்படுது. தியாக பெருமான் நிறைய தடவை சுவாமி ராமனை தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அவருக்கு பிராரப்த கர்மா பிரகாரம் எப்போ ஆயுஷ் முடியிறதோ அது வரைக்கும் அவர் உயிரோட இருந்திருக்கு. அதனால ஒருத்தருக்கு பகவானை தரிசனம் பண்ணின உடனே ஆயுஷ் முடியும்னு அவசியம் இல்லை. பிராரப்த கர்மா எப்போ தீர்றதோ அப்போதான் அவனுக்கு ஆயுஷ்ங்கிறது முடியும். அதனால இவன் பகவானை சாட்சாத்காரம் பண்ணின உடனே முன்னால இருந்த சஞ்சித கர்மாக்கெல்லாம் பொசுங்கி போயிடுச்சு. பகவான் சாட்சாத்காரம் பண்ணிட்டோம் அது முடிஞ்சு போட்டோம். அதுக்கப்புறம் பகவான் மறைஞ்சு போயிட்டான், அந்தர்தானம் ஆயிட்டா. இவன் தனியா இருந்திருக்கான். அப்போ இவன் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறான்னு சொல்லுவான். அஜ்ஞானத்தினால் தெரியாமல் ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் கூட அது நமக்கு தெரியும். அது வந்து பார்த்தா பாபம் மாறி நமக்கு தெரியும். பார்க்குறவாளுக்கு என்னடா அது இவர் ஏதோ பாபத்தை பண்ணுறாரு போட்டுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் மனப்பூர்வமாக அந்த பாபத்தை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் மனசு எங்கே இருப்பார், பகவான் கிட்டே இருப்பார். ஏதோ சுவாபாவிகமாக இந்த கை போகிற போக்கில் போவார், கால் போகிற போக்கில் போவார். சுவாபாவிகமாக அவர் ஏதாவது ஒரு பாபத்தை பண்ணினார், அந்த பாபம் அவள்கிட்ட ஒட்டாது. அதனால பகவான் சாட்சாத்காரம் பண்ணவாளுக்கு பின்னால யாதிருச்சிகமாக பண்ற அந்த பாபங்கள் கூட அவளுக்கு ஒட்டாது. ஏன் ஒட்டாது? நமக்கு மட்டும் ஒட்டுறது, அவளுக்கு ஏன் ஒட்டலை அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம பண்ற பொழுது ஒரு காரியத்தை மனம் ஒப்பி பண்றோம், மனசு ஒப்பி மனப்பூர்வமா நம்ம காரியத்தை பண்றோம். மகான்கள் அப்படி பண்றது அதாவது சாட்சாத்காரம் அடைஞ்சவா சுவாபாவிகமா எதிர்ச்சியா இதே பண்ணுவாளே மனப்பூர்வம் மனசை ஈடுபடுத்தி பண்றது. அதனால அந்த பாபங்கள் அவளுக்கு ஒட்டாதுன்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கா. அதனால அந்த விஷயத்தை தான் இங்க வால்மீகன் சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன, அதனால நான் பண்ணிற பாபங்கள்லாம் எனக்கு தீர்ந்து போயிடுத்து சபரி சொன்னான். கமிஷ்யாம் யக்ஷயால் லோகால் துவப்பிரசாதாத் அறிந்தவன், நான் வந்து குறைவில்லாத சாஸ்வதமான மோட்ச சாம்ராஜ்யத்தை நான் வந்து அடைய போறேன்ங்கிறதா சொன்னேன். அப்படி அடைய போறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க சபரி, துவப்பிரசாதா உங்க அனுகிரகத்தினால நான் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய போறேன்னு சொன்னேன். இதில் என்ன விசேஷம்னா வாஸ்தவமாக சபரிக்கு யார் அனுகிரகம் பண்ணியிருக்கா? அவருடைய அவருடைய ஆச்சாரியராக இருக்கிற மகன்கர் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த சபரி என்று சொல்கிறார், ராமா உங்கள் அனுகிரகத்தினால நான் வந்து சாஸ்வதவாரம் மொத்த சாம்ராஜ்யத்தை நான் அடைய போறேன்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா இங்கே மகான்கள் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. கட்டோபனிஷத்தில் ரெண்டு மந்திரங்கள் இருக்கு. என்ன ரெண்டு மந்திரங்கள் கட்டோபனிஷத்தில் இருக்குன்னா ஒரு மந்திரம் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு மந்திரம் இது பின்னாலே நமேதயா நபகுனா ஸ்ருதேனா யமே வைஷவ்ருணுதேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம்னு ரெண்டு மந்திரங்கள் கட்டோபனிஷத்தில் இருக்கு. அந்த கட்டோபனிஷத்தில் சொன்ன ரெண்டு மந்திரங்களுடைய அர்த்தம் தான் இந்த வால்மீகி ஸ்லோகத்தில் அடங்கியிருக்கு மகான்களுடைய அபிப்பிராயம். உங்க அனுகிரகத்தினால நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு சபரி சொன்னான். அதுக்கு என்ன தாத்பரியம்னா நமக்கு என்ன இந்த இடத்த சந்தேகம் வரும்னா, குருவினுடைய அனுகிரகத்தினாலே இவள் மோட்சத்துக்கு போறாளா, பகவானுடைய அனுகிரகத்தினால மோட்சத்துக்கு போறாளா சபரின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதுக்கு என்ன பதில்னா, சாதாரணமா நம்ம எவ்வளவு தலைகளில் நின்னாலோ நமக்கு ஒரு நல்ல குருங்கிறவர் கிடைக்க மாட்டார். அந்த நல்ல குரு நமக்கு கிடைக்கணும், சதாச்சாரியன் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு யாரோட அனுகிரகம் வேணும், பகவானுடைய அனுகிரகம் இருக்கும், பகவத் சங்கல்பம் இருக்கும். நம்ம பூர்வ ஜென்மாக்கள்ல பல சத்காரியங்களை பண்ணியிருந்தாதா அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் நமக்கு சதாச்சாரிய லாபம்ங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த சபரிக்கு மதங்கிற அந்த குரு லாபம் எதிரால கிடைச்சது, பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த குருவினுடைய லாபம்ங்கிறது அவளுக்கு கிடைச்சது. அப்போ அந்த குருவினுடைய லாபம் அவளுக்கு கிடைச்சிது. கிடைச்ச உடனே இவள் எதில் ஈடுபட ஆரம்பிச்சா, குருவுக்கு சுஸ்ரூஷை பண்ண ஆரம்பிச்சா, குருவுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா, எல்லா குருபக்தி விசேஷத்தெல்லாம் இவள் காமிக்க ஆரம்பிச்சா. அப்போ ஒருத்தன் வந்து குரு கைங்கரியத்தில் ஈடுபடுறான், குருவுக்கு சுஸ்ரூஷை பண்ணுறதுல ஈடுபடுற போது அவளுக்கு என்ன ஆயிடுறது,
நமக்கு இந்த வெளி உலகத்துல இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ, எவ்வளவு போக விஷயங்கள் வெளி உலகத்துல இருக்கோ, அதுலாம் நமக்கு நாட்டம்ங்கிறது வேணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் அல்பமான விஷயங்கள். பாக்கிய விஷயங்கள்லாம் ரொம்ப அல்பமானது, அதெல்லாம் நமக்கு வேணும். நமக்கு ஆச்சாரியனுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்றதே போ, அந்த பாக்கியமே வரும், அதனாலே நமக்கு அபரிமிதமான ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த பாக்கிய விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம்னு பாக்கிய விஷயங்கள்ல அந்த இச்சைங்கிறது குறைஞ்சு போடும், பாக்கிய விஷயங்கள்ல இருக்கிற அந்த ஆசை பாவம்ங்கிறது குறைஞ்சு போடும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்க உபநிஷத் தமக்ரதுஹு அக்ரதுஹுங்கிற பதத்துக்கு அகாலகா இச்சர்த்தம். அதனால இந்த மாதிரி ஒருத்தன் குரு சுசூழலை ஈடுபட ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்கு அகாமகா காமங்கள் இச்சைகள்ங்கிறது அவருக்கு நீங்கிடும் சொல்றான். அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ற பொழுது அகாமகாங்கிற பதத்துக்கு என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காருன்னா, திருஷ்டா திருஷ்ட பாஹ்ய விஷய உபரத புத்தி. நான் சொன்னேன் வெளி உலகத்துல எவ்வளவு போக விஷயங்கள் இருக்கோ, அந்த போக விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் மனசை வந்து இழுத்துடுறோம். அந்த போக விஷயங்களுக்கு போகாதபடி இந்திரியங்களை இழுத்துட்டு கட்டுப்பாடோட இவா இருந்துருவோம். அதனால எந்த விதமான போகங்களை அடையணுங்கிற சங்கல்பம் இருக்கிருக்காது, எல்லா காமங்களையும் இவன் வந்து அடக்கின்றுவான்னு சொல்றான். அப்போ தமக்ரதுகு, அப்போ என்ன ஆயிடும், தமக்ரதுகு இப்படி வெளி உலகத்தில் இருக்கிற போகங்கள்லாம் வேணான்னு தீர்மானம் பண்றவனுக்கு தமக்ரதுகு பசியதி வீத சோகா தாது பிரசாதாத். இந்த காமங்கள்லாம் ஒடுங்கிடுதுன்னு சும்மா, அப்ப என்ன ஆயிடும்னா தாது பிரசாதாத்னு ஒரு அழகான ஒரு பதம் இருக்கு உபநிஷத்துல. தாத்தவகாங்கிறது எதுனாக்க, ஏழு தாத்துக்கள் நம்ம சரீரத்துல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன ஏழு தாத்துக்கள்னா ஆச்சாரியார் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. மாம்சமேதோஸ்தி மத்யா சுக்ராணி இது சப்ததாதவஹா, ஏழு தாத்துக்கள் நம்ம சரீரத்தில் இருக்குன்னு சொல்லிருக்கா. இந்த ஏழு தாத்துக்கள் என்னன்னா ரசாஸ்ரி மாம்சமேதோஸ்தி மத்யா சுக்ராணி. ரசம்ங்கிறது என்னன்னா சத்துன்னு சொல்ற மாதிரி, ஊட்டச்சத்து இரும்பு சத்து கால்சிய சத்து இப்படிலாம் சொல்ற மாதிரி, அது மாதிரி இந்த சத்தெல்லாம் குறைஞ்சுபடுது டாக்டர் சொல்றாரு. அதனால இதெல்லாம் சத்துக்கள், ரசமான விஷயங்கள். அதனால அந்த மாதிரி உடம்புல இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு நம்ம உடம்புல. அப்புறம் அஸ்ரின், அஸ்ரிங்கிறது ரத்தம், ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கு. அப்புறம் மாம்சம், மாம்சங்கிறது இருக்கு. அப்புறம் அஸ்தி எலும்பு இருக்கு. இது மாதிரி மொத்தம் ஏழு வஸ்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஏழு தாத்துக்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏழுக்கும் ஏன் தாத்துக்கள்னு பேர் வந்ததுன்னா சரீர தாரணா தாத்தவா, இந்த ஏழு ஒழுங்கா இருந்தா தான் நம்ம உடம்பு நிலைச்சு நிற்கும். இந்த ஏழு சரியா இல்லையா உடம்பு என்ன ஆயிடும், கீழே விழுந்துடும், கொத்துல விழுந்துடும். அதனால நம்ம சரீரத்தை தரிக்கும்படி செய்யறதுக்கு இந்த ஏழும் காரணமா இருக்கிறதுனால இதுக்கு தாத்துக்கள். இந்த ஏழும் நம்ம சரீரத்தை எப்படி நிலைக்கும்படி பண்றதுன்னா, அதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் தெரிஞ்சுனா இந்திரிய துவாரா. நம்ம இந்திரியங்கள் இருக்கோம், இந்திரியங்கள் வேலை செய்யறதுக்கு ஏதோ அவசியம், இந்த ஏழு தாத்துக்களும் அவசியம். இந்த ஏழு தாத்துக்களும் நன்னா இருந்தா தான் இந்திரியங்கள் வந்து வேலை செய்யும். அப்ப இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் எது ஒழுங்கா இருக்கும், சரீரம் வந்து ஒழுங்கா இருக்கும். அதனால இந்திரியங்கள் மூலமாக நம்ம சரீரத்தை வேலை செய்ய செய்ய, நம்ம சரீரத்தை நிலை நிறுத்த செய்ய எது காரணமா இருக்கு, இந்த ஏழு காரணமா இருக்குன்னு அவைகளுக்கு தாத்துக்கள்னு வரும். அதனால ஒத்த வந்து ஆசைப்படுறான், வெளியில இருக்கிற விஷயங்களை அடையணுங்கிறதுக்காக ஆசைப்படுறான். போக விஷயங்கள்ல ஈடுபாட்டு அடைஞ்சான்னா அவன் வந்து என்னென்ன காரியங்களில் ஈடுபடுவான்னா ரஜோகுணம் சமோகுணம் ஆகியவற்றில் பிரதானமாக உள்ள காரியங்களில் அவன் ஈடுபடும். அப்போ ரஜோகுணம் தமோகுணம் ஆகியவற்றை பிரதானமாக உள்ள காரியங்களில் அவன் ஈடுபட ஆரம்பிப்பான். காமங்கிறது இருந்ததுன்னா அப்படி ஈடுபடுறவன் வந்து என்ன ஆகிடும், அவன் உடம்பு பரபரவரன்னு, அவன் உடம்பு வந்து பரபரன்னு எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கணுமே. அந்த மாதிரி வெளி உலக விஷயங்கள்லேயே அவன் ஈடுபட்டு பரபரன்னு காரியங்களை செஞ்சுட்டு இருப்பான். காமங்கிறது இல்லை, இருக்கும் வெளியில அடைய வேண்டிய சுகங்கிறது எதுவும் இல்லைங்கிற அந்த எண்ணம் வந்து விட்டுனா அப்ப என்ன ஆயிடும், இவருடைய இந்திரியங்கள் இருக்கோம், அந்த இந்திரியங்கள் கட்டுப்பாடு அடையும். இந்திரியங்கள் கட்டுப்பாடு அடையணும்போ இவன் வந்து சத்வப்பிரதானமான சத்வகுண பிரதானமான அந்த காரியங்கள்லேயே இவன் ஈடுபடும். அப்படி ஈடுபடுற பொழுதோ இந்திரியங்கள்ல
ஒடுங்கிடும். இந்திரியங்கள் ஒடுங்குற பொழுது இந்த இந்திரியங்களை பரபரன் செய்யறதுக்கு எது காரணமா இருக்கு? இந்த ஏழு தாத்துக்கள் காரணமா இருக்கு. அப்போ இந்திரியங்களை ஒடுக்கிட்டோம்னா அந்த இந்திரியங்கள் வேலை செய்ய காரணமா இருக்கிற அந்த ஏழு தாத்துக்களும் அவைகளும் ஒடுங்கிப்படும். அப்ப அதனால ஒருத்த காமத்தை கட்டுப்படுத்திட்டான்னா அகாமன் ஆயிட்டான்னா அவனுக்கு தாத்து பிரசாத அவனுடைய இந்த ஏழு தாத்துக்களும் இந்திரியங்கள் அடங்குற பொழுது அவைகளும் தன்னால அடங்கிடும்னு சொல்றான். அப்படி இந்திரியங்கள் அடங்கி இந்த தாதுக்கள்ல அடங்கி இருக்குன்னா அவன் வந்து என்ன பண்ணுவாங்க? தமக்ரதுகு பஸ்யதி வீத சோகஹ தாது பிரசாதான் மகிமானம் ஈசம். அப்போ வந்து அவனுக்கு அந்த பகவானுடைய அந்த சாட்சாத்காரங்கிறது அவனுக்கு அப்ப ஏற்படும்னு சொன்னாங்க. அதனால இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டு காமங்களை ஜெயிச்சுட்டான்னா அவனுக்கு பகவத் சாட்சா்காரம் ஏற்படும். அதனால அப்படி அகாமனா போய் இந்திரியங்கள் நிகரங்களை பண்ணிக்கிறதுக்காக எது காரணமா இருக்கு? குரு சுஷ்ணுடை முதலான காரியங்கள் வந்து அதுக்கு காரணமா இருக்கு. அவனுக்கு பகவத் சாட்சா்காரம் ஏற்படும்னு இந்த முதல் மந்திரத்தில் சொன்னான். அது எப்படி ஏற்படுறது? இந்திரியங்களை கட்டுப்படுத்தியிருக்கான், இந்த ஏழு தாத்துக்களும் ஒடுங்கிட்டு அவனுக்கு எப்படி பகவத் சாட்சா்காரம் ஏற்படுறதுங்கிறத அடுத்த மந்திரத்தில் சொல்லியிருக்கான். நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா நமே தயா நபுனா சுதேனா யமே வைஷ உணுதே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விப்ருணுதே தனும் ஸ்வாம். இந்திரியங்கள் அடங்கினோம்னா பகவத் சாட்சா்காரம் ஏற்படுறதுன்னு முடியும். அது எப்படி ஏற்படுறதுன்னா இந்த பகவானை வந்து நம்ம சாதாரணமாக தரிசனம் பண்ணிட முடியாது. அது அவ்வளோ சுலபம் இல்லை. நாயம் ஆத்மா பிரவசனேன லப்யா நமே தயா. ஒருத்தனுக்கு பல கிரந்தங்களை நெற்று பண்ற சக்தி, நல்ல புத்திசாலியாக இருக்கா, பல கிரந்தங்களை படிக்கிற மேதாவித்தனம் இருக்கு. அந்த மேதாவித்தனத்தினால பகவானை அடைய முடியாதுன்ட்ட. அது மாதிரி மேதையா, மேதையினால அடைய முடியாது பகவானை. நாயம் ஆத்மா பிரவசனேன லப்யா பல வேதங்களை அத்தியனம் பண்ணிட்டான். ஒரு வேதம் இல்லை, நிறைய வேதங்களை அத்தியனம் பண்ணிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு கூட எது ஏற்படாது? பகவத் சாட்சா்காரம் ஏற்படாதுன்னு சொல்லிட்டான். எப்போ பகவத் சாட்சா்காரம் ஏற்படும்னா யமே வைஷம் குருணுதே தேன லப்யா யமேவ ஏஷகா குருணுதேன்னு போடுறாங்க. இந்த ஏஷகாங்கிற பதத்துக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணுற போது ஏஷகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சாதகான்னு அர்த்தம். அதாவது குருவுக்கு சுஷ்ரூஷை பண்ணினா காமங்கள்லாம் கேழ்த்து இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்திவிட்டான், தாத்துக்கள்ல ஏழு தாத்துக்களும் அடங்கி போயிடுச்சு. அப்படிப்பட்டவனுக்கு என்ன என்ன வந்துடும்? பகவத் ஞானத்தை நம்ம அடையணும். குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக நம்ம வந்து பகவத் ஞானத்தை அடையணுங்கிற அந்த எண்ணம் வருமா. அப்படி பகவத் ஞானத்தை நம்ம அடைஞ்சு பகவானையே ஆராதிக்கணும், பகவானுடைய ஆராதனத்திலையும் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறதாக அந்த எண்ணம் வரும். குருவினுடைய உபதேசம் மூலம் பகவத் ஞானத்தை அடையணும்னு நினைப்பணும். அப்படி நினைக்கிற பொழுது அவன் என்ன ஆயிடுவான்? குருவினுடைய கட்டாட்சத்தினால பகவத் ஞானத்தை அடைஞ்ச பொருளோ அவன் வந்து ஒரு பெரிய சாதகனாயிடுவான். என்ன சாதகன்? பகவானை வந்து நம்ம அடைஞ்சே தீரணும், பகவானை தர்சனம் பண்ணியே தீரணும்னு ஒரு திடமான சங்கல்பத்தோட அவன் வந்து ஒரு சாதகனாயிடுவான். அப்படி எவன் ஒருத்தன் சாதகனாகி பகவானை நான் அடையணும்னு நினைக்கிறானோ அவன்தான் பகவானை அடைவான். எவன் சாதகனாகி பகவானை அடையணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த பகவான் வந்து அனுகிரகம். சாதாரணமா இருக்கிறவனுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்காது. எவன் ஒருத்தன் சாதகனாகி பகவானையே அடையணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறானோ அவனுக்குத்தான் பகவான் வந்து தர்சனம் கொடுப்பாருங்கிறதாக இந்த ரெண்டாவது மந்திரத்துல ரொம்ப அழகா இருக்கு. அதனால சபரிக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால குருவினுடைய லாபம்ங்கிறது கிடைச்சது. குருவினுடைய லாபம் கிடைச்சி குரு சுஷ்ரூஷையில் ஈடுபட்ட போது அவளுக்கு வெளி விஷயங்களில் அந்த காமங்கிறது இல்லாமல் போட்டு தாதுக்கள்லாம் ஒடுங்கிட்டு இந்திரிய நிகிரகங்கிறது அவளுக்கு ஏற்பட்டுருக்கு. அந்த குரு மூலமாக பகவத் ஞானம் வந்து நமக்கு வரணும்னு நினச்சான். அதே பிரகாரம் குரு என்ன சொல்லிட்டார்? 13 வருஷம் கழிச்சு நம்ம ஆசிரமத்துக்கு சிவன் நாராயணன் ராமாவதாரம் பண்ணி நம்ம ஆசிரமத்துக்கு வருவாருங்கிற அந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டதுனால இவளுக்கு பகவத் ஞானம்ங்கிறது இந்த சபரிக்கு ஏற்பட்டிருக்கும். அந்நீரேந்து அந்த பகவத் ஞானம் ஏற்பட்ட அந்நீரேந்து அந்த ஸ்ரீராமனையே நான் தரிசனம் பண்ணணும், அவருடைய வரவுக்காகவே நான் காத்துட்டு இருக்கணும்னு சொல்லி நினச்சி இவள் வந்து
ஒரு உத்தம சாதகனா ஆயிட்டான். அந்த பகவானன் அடைஞ்சே தீரணுங்கிற அந்த சாதகனா இவள் ஆயிட்டதுனால அப்படிப்பட்டவளுக்கு யாரோட தர்சனம் கிடைச்சது? பகவானுடைய தர்சனம்ங்கிறது கிடைச்சது. அதனால பகவான் அனுகிரகத்தினால குரு கிருபை ஏற்பட்டு அந்த குரு கிருபை மூலமாக திரும்பவும் பகவானுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டதுங்கிறது இந்த கட்டத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். அதனால இவ்வளவு விஷயங்களையும் சுவாமி ராமன் கிட்ட அந்த சபரி சொன்னான். இதிலே என்ன தெரிகிறதுன்னா, பகவான தர்சனம் பண்ணினோடனே இவளுக்கு அபரிமிதமான ஆனந்தம் வந்துட்டு, அந்த ஆனந்தம் வந்துட்டதுனால்தான் தன்னுடைய ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த சபரி இவ்வளவு விஷயங்களையும் வர்ணனம் பண்ணினான். உடனே சுவாமி ராமன் அந்த சபரிகிட்ட சொன்னார், உங்க குரு மதங்கருடைய பிரபாவத்தை கபந்தன் சொன்னா, அந்த கபந்தன் சொன்னதுனாலதான் நான் வந்து உங்க ஆசிரமத்துக்கு வந்தேன். அதனால அந்த மதங்கருடைய ஆசிரமத்தை நாங்க சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால இந்த உங்க ஆசிரமத்தை தயவு பண்ணி நாங்க பார்க்கணும்ங்கிறதாக சுவாமி ராமன் சபரி கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுறேன். அப்போ சபரிக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற போது ஸ்ரீ கோவிந்தராஜன் இருக்க குரு பிரகாசையே தீமான்னு சொல்லியிருக்க. அதாவது ஒரு சிஷ்யனுக்கு என்ன கடமைனா தன்னுடைய உங்க ஆசிரமத்தை தயவு பண்ணி நம்ம பார்க்கணுங்கிறதாக சுவாமி ராமன் சபரி கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுறேன். அப்போ சபரிக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற போது ஸ்ரீ கோவிந்தராஜன் இருக்க குரு பிரகாசையே தீமான்னு சொல்லியிருக்க. அதாவது ஒரு சிஷ்யனுக்கு என்ன கடமைனா தன்னுடைய குருவினுடைய மகிமையை எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ, குருவினுடைய மகிமையை எப்பெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் குருவினுடைய மகிமையாக வர்ணிக்கணும். அப்படி பண்றவன் தான் நல்ல சிஷ்யன் சொல்லிட்டான். புத்திசாலியான சிஷ்யன் அப்படிப்பட்ட காரியத்தை தான் பண்ணுவான்னு சொல்லிட்டான். அதனால இந்த சபரிக்கு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. தன்னுடைய குருநாதனா இருக்கிற அந்த மதங்கருடைய பிரபாவத்தை இந்த ஆசிரமத்துல நம்ம காமிக்கலாம் இவாளுக்குன்னு தீர்மானம் பண்ணினான். அப்படி தீர்மானம் பண்ணி அந்த மதங்கர் மேல இவளுக்கு ரொம்ப விசுவாசம், குரு கிட்ட நல்ல பரிபூர்ண விசுவாசத்தோட ஒருத்த இருக்கணும். அதனால அப்படி பரிபூர்ண விசுவாசத்தோட இந்த சபரி இருந்ததுனால இவளுக்கு குரு மேல ரொம்ப ஸ்நேகம்ங்கிறது விசுவாசம்ங்கிறது இவளுக்கு உண்டு. அதனால எப்போ ராமலட்சுமணர்கள் அந்த குருவை பத்தி ஞாபகப்படுத்தினாலோ அப்போ இவளுக்கு அந்த குரு மேல அந்த ஸ்நேகபாவம்ங்கிறது ரொம்ப விருத்தி ஆயிருக்கு. அதனால அந்த ஸ்நேகபாவத்தினால தன்னுடைய குருவை பத்தி அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சாளா, குருவினுடைய பிரபாவத்தை அவளுக்கு எடுத்து காமிக்க ஆரம்பிச்சாளா. ஸ்ரீ ராமானுஜர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஸ்நேகபூர்வ அனுத்தியானம் பக்தி ரீத்யபிதீயத்தைக்கார். அதனால பக்திங்கிறது என்னன்னாக்க பகவான்கிட்டயா இருந்தாலும் சரி குருட்டையும் இருந்தாலும் சரி பக்திங்கிறது என்னன்னா ஸ்நேகபூர்வமாக பகவான் மேல ஸ்நேகபாவத்தோட பிரியத்தோட அந்த பகவானை வர்ணிக்கிறது, குரு மேல ஸ்நேகத்தோட குருவை வர்ணிக்கிறது, அதுக்குத்தான் பேரு பக்தி. பக்திங்கிறது எதுலேருந்து ஏற்படுறது? பிரேமையினால ஏற்படுறது, ஸ்நேகத்தினால ஏற்படுது. அதனால இந்த ராமலட்சுமணர்கள்ட்ட ஸ்நேகபூர்வமாக பக்தியோட பிரேமையோட மதங்களுடைய பிரபாவத்தெல்லாம் இந்த சபரி வந்து வர்ணிக்க ஆரம்பிச்சாலாம். அப்போ முதல்ல இந்த சபரி சொன்னா, இகதே பாவிதாத்மானகா குரவோ மே மகாத்புதே அக குகுவான் சக்கிரே நீடம் மந்திரவன் மந்திர பூஜிதம். இகதே பாவிதாத்மானகா சபரி சொன்ன, எங்க குரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த பத பிரயோகங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யம். பாவிதாத்மானகா, எப்ப பார்த்தாலும் எங்க குரு மதங்கர் வந்து ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சவர். அதனால அப்படிப்பட்ட மகான்கள் அவர். அதனால இகத்தே பாவிதாத்மானகா குரவோமே மகாத்புதே அக குகுவான் சக்கிரே நீடம் மந்திரவது மந்திர பூஜிதம். மந்திரவது மந்திர பூஜிதம்ங்கிறது என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காரா, மந்திரவதாம் மந்திரைஹி பூஜிதம். அதாவது மகான்களுக்கு நம்ம இந்த உலகத்தில் ஜீவிச்சது போரும்னு போய் எடுத்துருக்குவோம், அவளுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருக்கும். நம்ம இந்த உலகத்தில் ஜீவிச்சது போரும்னு மகான்கள் நினச்சானா அப்போ அவள் என்ன பண்ணுவாளா, தத்துவ ஜானிகளாக இருக்கிற மகான்கள் என்ன பண்ணுவாளான்னா அவளை அக்னி பிரவேசம் பண்ணி நம்ம சத்கதி அடைஞ்சிருவோம்னு தீர்மானம் பண்ணுவாள். அப்படி அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னால் தத்துவ ஜானிகளாக இருக்கிறவா என்ன பண்ணுவாளன்னா
பிரம்மவேத மந்திரங்கள்னு வேதத்தில் இருக்காங்க. வேதத்தில் இருக்கிற அந்த பிரம்மவேத மந்திரங்களை ஜபிச்சு அந்த பிரம்மவேத மந்திர சம்ஸ்கார பூர்வகமாக இந்த சரீரத்தை பண்ணிந்து அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை அக்னியில பிரவேசிக்கும்படி செய்து பாடும். அதனால இங்க சபரி சொன்னா அப்படி குரு வந்து தத்துவஜானியா இருக்கிறதுனால பிரம்மவேத மந்திர சம்ஸ்காரத்தினால அவ வந்து அக்னி பிரவேசம் பண்ணி அவ வந்து சர்க்கதி அடைஞ்சாள். அத குகுவான் சக்கரிரே நீடம் மந்திரவது மந்திர பூஜிதம். இந்த நீடம்னு இங்க ஒரு பதம் இருக்கு. இந்த இடத்துல நீடம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா புலாயம்னு அர்த்தம். புலாயம்ங்கிற பதத்துக்கு பட்சிகள் வசிக்கிற கூடு இருக்கும் இல்லையா, பட்சிகள் வசிக்கிற கூடுக்கு புலாயம்னு பேரு நீடம்னு பேரு. அதனால இங்க சபரி சொன்னா எங்க குரு என்ன பண்ணாருன்னா பிரம்மவேத மந்திர சம்ஸ்கார பலத்தினால இந்த கூடு மாதிரி இருக்கிற சரீரம் இருக்கும் இல்லையா, கூடு மாதிரி இருக்கிற சரீரத்தை அக்னிக்கு இரையாக்கி விட்டார் அப்படிங்கிறதாக இந்த சபரி சொன்னார். பொதுவாக இந்த சரீரம் இருக்கும் இல்லையா இதை கூடுன்னு விவகாரம் பண்றதாக ஒரு வழக்கம் இருக்கு. சரீரத்தை ஆத்மா உள்ள இருக்கிற ஒரு கூடு, எப்படி கூட்டுக்குள்ள பட்சிகள் இருக்கோ அது மாதிரி நம்ம சரீரத்தை அந்தர்யாமியா யார் இருக்கா பரமாத்மா இருக்கிற காரணத்தினால இது வந்து ஒரு கூடுன்னு வர்ணிக்கிற வழக்கம். எங்க வர்ணிச்சிருக்கீங்கன்னா பிருகதாரண்யக உபநிஷத்துல இந்த நீளம்ங்கிற பதத்துக்கு பதிலாக புலாயம்ங்கிற பதத்தை சொல்லியிருக்கு. இந்த சரீரம் வந்து ஒரு கூடுங்கிறத பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்லியிருக்கு. பிராணே ரவக்ஷன் அவரம் குலாயம் பகிஷ்குலாயாத் அமிர்தரித்வா சையதே அமிர்தோ எத்திர காமம் ஹிரண்மயகா புருஷா ஏகஹம்சாங்கிற அந்த மிருகதாரண்யக மந்திரத்தில் புலாயம்ங்கிற பதம் இந்த சரீரம்ங்கிறது வந்து ஒரு கூடுன்னு அந்த ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. அதனால சபரி அதைத்தான் இந்த பிரயோகம் பண்ற தன்னுடைய கூடாகிற சரீரத்தை அக்னி பிரவேதம் பண்ணி அவர் வந்து சர்க்கதி அடைஞ்சார்னு சொன்னார். இதே ஸ்லோகத்தில் வேற ஒரு பாடாந்தரம் இருக்கு. என்ன பாடாந்தரம்னா இப்போ முதல்ல சொன்ன பாடம் என்னன்னா அத குகுவான் சக்கரிவே நீளம் மந்திரவது மந்திர பூஜிதம்னு ஒரு பாடம். இன்னொரு பாடம் என்னன்னா அத குகுவான் சக்கரிவே தீர்த்தம் மந்திரவன் மந்திர பூஜிதம். இந்த நீளம்ங்கிற பதத்துக்கு பதிலாக தீர்த்தம்னு ஒரு பதம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா மகான்கள் காலையில் சன்னியாசிகள் அவளுடைய பெயரை எப்போ எப்படி குறிப்போம் தீர்த்த சப்தத்தினால அவளுடைய பெயரை குறிப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அதனால இந்த தீர்த்த சப்தம் மகான்களுடைய சரீரத்தை குறிப்பிடுறதுனால இங்கே தீர்த்த சப்தத்தினால அந்த மகன்களுடைய சரீரத்தை சபரி வந்து குறிப்பிட்டார். அதனால அக குகுவான் சக்கரிரே தீர்த்தம் மந்திரவன் மந்திர பூஜிதம்னு ஒரு பாடாண்டம். இன்னொரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னா இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கான் கங்காதி புண்ணிய சலிலம் ஆகூதவந்தா அத குகுவான் சக்கரிரே தீர்த்தம் மந்திரவது மந்திர பூஜிதம்ங்கிறதுக்கு கங்காதி புண்ணிய சலிலம் ஆகூதவந்தா. சில சமயம் இந்த மதங்கர் கங்கையில் ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிறான். இவர் இருக்கிறது பம்பா நதியினுடைய தீரத்தில் இருக்கார். இவருக்கு கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணணும்னு தோணிச்சுனா தன்னுடைய தபோ மகிமையினால கங்காதி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரவழைச்சுருவாங்க. அதனால அப்படிப்பட்ட மகான்கள் இந்த மதங்கர்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு அந்த மதங்கர் எப்போ பார்த்தாலும் யாகங்கள் யஜ்யங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணி தேவதைகளையும் பகவானையும் வந்து ஆராதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால அந்த மதங்கருடைய ஆசிரமத்தில் ஒரு பெரிய யஜ்ய வேதி வேதின்னு ஒன்று இருந்தது. அந்த வேதிங்கிறது என்னன்னாக்க தேவ பூஜாஸ்தானம். வேதிங்கிறது தேவ பூஜாஸ்தானம், அதாவது யாகங்கள் யஜ்யங்கள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணி தேவதைகளையும் யஜ்யஸ்வரூபியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனையும் ஆராதிக்கிற அந்த ஸ்தானத்துக்கு வந்து வேதின்னு பேர். அதனால அந்த யஜ்ய வேதிகிட்ட இந்த ராமலட்சுமணர்களை அந்த சபரி வந்து அழைச்சிட்டு போறான். இங்கே தான் எங்கள் மதங்கர் வந்து யாகங்கள் யஜ்யங்கள் ஹோமங்கள் எல்லாம் அவர் பண்ணுவார்னு அந்த யஜ்ய வேதியை காமிச்சா. அது எங்கே இருந்ததுன்னா அந்த மதங்கருடைய ஆசிரமத்தில் மேற்கு இதுக்குல இருந்தான். ஆசிரமத்தினுடைய மேற்கு பாகத்தில் அந்த யஜ்ய வேதி இருந்தது. அதை காமிச்சு அந்த சபரி சொன்னா இயம் பிரத்யக்ஷ்டலி வேதி எத்ரதே மே சுசத்ருதாக புஷ்போபகாரம் குர்வந்தி ஸ்ரமா வேறு விக்கரைஹி.
அது மாதிரி அந்த வேதிக்கு சமீபத்துல உட்கார்ந்து மதங்கர் வந்து தேவதைகளையும் பகவானையும் ஆராதனம் பண்ணுவார். அப்படி ஆராதனம் பண்ற சமயத்துல அவர் புஷ்பங்கள்னால பகவானுக்கும் தேவதைகளுக்கும் அர்ச்சனம் பண்ணுவார். அப்படி அந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிற பொழுதோ அவருக்கு வயசு ஜாஸ்தி ஆயிட்டதுனால அவருடைய கைகள்லாம் அப்படியே நடுங்கும். சிரமாது உத்வேகி கரையி, அவருடைய கைகள்லாம் அப்படியே நடுங்கும். அப்படி கைகள் நடுங்கிற போது கூட அவர் வந்து அந்த புஷ்பங்களை இந்த யஜ்ய வேதிகளில் சமர்ப்பித்து அந்த தேவதைகளை ஆராதனை பண்ணுவார்னு அந்த யஜ்ய வேதியை காமிச்சார். அதுக்கப்புறம் அந்த யஜ்ய வேதியை காமிச்சு திரும்ப சொல்றார் அந்த சபரி, தேஷாம் தப பிரபாவேன பசியாத்யாபிரகூத்தம ஜோதயந்தி விசர்வாக ஸ்ரீயாவேத்ய குல பிரபா. இன்னைக்கோ அக்னியை மூட்டி அந்த யஜ்யங்களெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். இன்னைக்கும் அவர் மதங்கர் சொர்க்கத்துக்கு போய் 13 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் சர்க்கதி அடைஞ்சு 13 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்பவும் அந்த யஜ்ய வேதிகள் இருக்கோ இல்லையோ, அந்த யஜ்ய குண்டங்கள் இப்பவும் அப்படியே ஜொலிச்சுட்டு, அப்படியே தேஜஸ்னால காந்தியினால அந்த யஜ்ய வேதிகள் இப்ப கூட ஜொலிச்சுட்டு இருக்கு பாருங்கோ. அது வந்து அந்த மதங்களுடைய தபோ மகிமையை அது இன்னைக்கு காமிச்சுட்டு இருக்கு பிரத்யட்சமானு அந்த சபரி வந்து சுவாமி ராமன்கிட்ட சொன்னான். அப்படி சொல்லிவிட்டு சொன்னான், இன்னொரு ஆச்சரியம் பாருங்கோ, எங்க குருவினுடைய மகிமையை சொல்றேன். அசக்னுவத்ம் உபவாசிரமாலசை சிந்திச்சே வியாகதான் பசிய சகிதான் சப்தசாகராத. சில சமயம் இந்த மதங்களுக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு தோணும். அதனால சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிற பொழுதோ அந்த சமுத்திர கரை வரைக்கும் இவரால் நடந்து போக முடியாது, வயசாகிடுச்சு. அதனால என்ன பண்ணுவான், அந்த சப்த சமுத்திரங்களும் என்னுடைய ஆசிரமத்துக்கிட்டேயே வரணும்னு அப்படி தபோ மகிமையினால சப்த சமுத்திரங்களையும் தன் ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே வரவழைச்சு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிற போது அவர் சமுத்திர ஸ்நானம் கூட பண்ணியிருக்கார். அது இந்த ஸ்தானங்கள் தான்னு அந்த இடங்களெல்லாம் காமிச்சார் இந்த சபரி. அப்புறம் சொன்னா, கிருதாபிஷேகை ஸ்தைரியஸ்தாக வல்கலாக பாதபேஷ்மிக அத்யாபி நாவதுஷ்யந்தி பிரதேசே ரகுநந்தன. அனுபவம் எங்கள் குருவானுடைய மகிமையை எப்படி வர்ணிக்கிறது, அவர் என்ன பண்ணுவார்னா நித்தியப்படி ஸ்நானம் பண்ணுவார். ஸ்நானம் பண்ணுற பொழுதோ முதல் நாள் தரிச்சுருந்த அந்த மர உரி கொஞ்சம் அந்த மர உரியை தீர்த்தத்தில் நினைச்சுவார். அதை நம்ம எப்படி துணியை துவைக்கிறோமோ அது மாதிரி அன்னன்னைக்கு ஸ்நானம் பண்ணுற பொழுதோ அந்த மர உரியை நினச்சி அந்த மர உரியை அப்படியே மடியை உணர்த்திடுவார். பாருங்கோ, அவர் சர்க்கரி அடைஞ்சு 13 வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னும் அவர் உணர்த்தின அந்த மரவுரிகள் இன்னைக்கும் காயாம அப்படியே மடியா ஈரமாவே இருக்கு. பண்ணுவோம் கிருதாவிஷேகை ஸ்தைரியஸ்தாக வல்கலாக பாதபேஷ்மிக அத்யாபி நாவசுஷ்யந்தி பிரதேசே ரகுநந்தன. இன்னைக்கு அந்த மரவுரிகள் வந்து அப்படியே சொட்ட சொட்ட ஈரமாவே இருக்கு. அவருடைய மகிமையை என்னன்னு வர்ணிக்கிறது. இந்த இடத்துல 13 வருஷமாகவும் அது சொட்ட சொட்ட ஈரத்தோட இருக்கே, அதுக்கு என்ன காரணம் வியாக்கியானம் பண்ற போது சொன்னா, ததங்க ததங்க சம்பர்க்க வைபவா. அந்த மரவுரிகள் யார் சரீரத்தை இருந்திருக்க வஸ்திரமா, பெரிய மகான்களா இருக்கிற மகன்களுடைய சரீரத்துக்கு வஸ்திரமா இருந்திருக்கு. அதனால மகான்களுடைய சரீர சம்பந்தத்தை அடைஞ்சதுனால அந்த மரவுரிகள் அந்த ஈரத்தை அப்படியே உலராமல் அது காத்துருந்தது. மகான்களுடைய சகவாசத்தினால அச்சேதனமா இருக்கிற மரவுரிக்கு கூட ஒரு விசேஷமான ஒரு சக்தி ஏற்பட்டதுங்கிறதாக இந்த இடத்துல சொன்னான். அதனால அப்படி வந்து தன்னுடைய குருவினுடைய மகிமையெல்லாம்னு சொன்னான். சொல்லிவிட்டு அந்த சபரி சொன்னா, எங்க குரு வந்து உங்களுக்கு அதிதி சத்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா, எங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன், குருவோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். அதனால நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சேகரித்து வச்சிருக்கிற பழங்களை உங்களுக்கு சமர்ப்பித்து நிவேதனமாக சமர்ப்பித்து உங்களுக்கு நான் வந்து அதிதி சத்காரம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த சபரி சொன்னா, மயா துவிதம் மன்யம் சஞ்சிதம் புருஷர்ஷப தவார்த்தே புருஷவியாகிர பப்பாயா ஸ்தீர சம்பவம். அதாவது மயா துவிதம் மன்யம் சஞ்சிதம் புருஷர்ஷப தவார்த்தே பூஷவியாகிர பம்பாயா ஸ்தீர சம்பவம். பாருங்கோ, இந்த பம்பா நதியினுடைய கரையில நிறைய மரங்கள் இருக்கு, பழ மரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்க மதங்கர் எப்போ உத்தரவு போட்டாரோ அந்த 13 வருஷமா உங்களுக்கு அதிதி சத்காரம் பண்றதுக்காக
பலவிதமான பழங்களெல்லாம் சேகரித்து வச்சிருக்கேன்னு காமிச்சான். 13 வருஷமா பால்வாய்மல் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக அந்த பழங்களெல்லாம் சேகரித்து வச்சிருக்கான். இதுலேருந்து என்ன தெரிகிறது, அவள் வந்து பகவத்ஞானத்தை அடைஞ்சு கடோபநிஷத் சொன்ன மாதிரி ஒரு சாதகனாயிட்டான். பகவான் தர்சனம் பண்ணுங்கிறத ஏகாதிர சித்தத்தோட அவள் ஒரு சாதகனாயிட்டாங்கிறத இது நிரூபணம் பண்ணுறது. அதனால நான் ஒரு ரெண்டு பழங்களை சேகரித்து வைக்கல, மயாத்து விவிதம் மன்யம், பலவிதமான பழங்களை உங்களுக்காக நான் சேகரித்து வச்சிருக்கேன், அதனால அவைகளெல்லாம் நீங்கள் வந்து சீகரிச்சுக்கணும்னு அந்த பழங்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினாராம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ கோவிந்தராஜன் வியாக்கியானம் பண்ணுறார். தத்த பல ஜாதிய மாதுரியம் பரீட்சிய ஸ்தாபித்தம் இது சம்பிரதாயா. பழங்களை எப்படி இவள் சேகரிப்பானா, இந்த 13 வருஷமா அந்த காட்டில் மாம்பழம்னு எடுத்துனோன்னா அது பல ஜாதி மாம்பழங்கள் உண்டு. அதனால ராமர் வரப்போற, நம்ம ஆசிரமத்துக்கு வரப்போற, அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு நல்ல பழத்தை நம்ம சமர்ப்பிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதி மாம்பழத்தையா போய் பரிசோதனை பண்ணி போகிறோம். ஒவ்வொரு மரத்தில் இருக்கிற பழத்தையும் இது ருச்சியா இருக்கா ருச்சியா இருக்கான்னு அதை பறித்து அதை சாப்பிட்டு எந்த மரத்தில் எந்த ஜாதி பழத்தினுடைய பழத்துக்கு ருச்சி ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த மரத்து பழங்களை தான் சுவாமி கீரை இவள் சேகரிக்கப்பட. இது மாதிரி ஒரு பழம் இல்லை, எல்லா ஜாதி பழங்களையும் எல்லா விதமான பழங்களையும் எத்தனை ஜாதிகள் இருக்கோ அத்தனை ஜாதி பழங்களையும் பரிசோதனை பண்ணி எது ரொம்ப ருசியாக இருக்குமோ மதுரமாக இருக்குமோ அந்த மாதிரி பழங்களை மட்டும் இவள் சேகரித்து வச்சு சுவாமி ராமனுக்கு சமர்ப்பித்தாள். அதனால் கண்ணன் கீதையில் சொன்னார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தரகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மரகன். பகவான் சொன்னார், நான் வந்து பக்தர்கள் எனக்கு ரொம்ப விலை உயர்ந்த வஸ்துக்களை சமர்ப்பிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் எனக்கு வைரம் வைடூரியம் ஸ்வர்ணம் இதெல்லாம் அவள் சமர்ப்பிக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதில்ல. எனக்கு அந்த சமர்ப்பிக்கிற வஸ்துக்களுடைய விலையை விட எனக்கு எது தெரியுமா முக்கியம், அவள் எந்த பாவத்தோட எந்த பக்தி பாவத்தோட எனக்கு அது சமர்ப்பிக்கிறாங்கிறது அதுதான் எனக்கு முக்கியம். அதனால் அவள் கொடுக்கறது பத்திரம், ஒரு சாதாரண துளசி தளமாக இருக்கலாம், ஒரு துளசி இலையாக இருந்தாலும் அது பரவாயில்ல, புஷ்பம் ஆண்டாள் மாதிரி புஷ்ப கைங்கரியம் பண்ணுறவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, புஷ்பத்தை சமர்ப்பித்தாலும் அதை நான் ஏற்றிக்கிறேன். பத்திரம் புஷ்பம் பழம் இந்த சபரி மாதிரி பழங்களை எனக்கு நிவேதனமாக யாராவது சமர்ப்பித்தாலும் அவன் பக்தியோடு எதை சமர்ப்பிக்கிறாளோ அதை வந்து நான் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன். அந்த பக்தி தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கீதையில் கண்ணன் சொன்னான். அதே மாதிரி பக்தி பாவத்தோட சபரியானவள் பழங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தாள். அந்த சபரியினுடைய அதிதி சத்காரத்தை பகவான் வந்து ஏற்றுண்டாம். ஏற்றின உடனே குரு சொன்னபடி அப்படியே குருவினுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டாள் இந்த சபரி. அதனால குரு வாக்க காப்பாற்றிட்டா. அதனால அவளுக்கு இன்ன நமக்கு இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு காரணம் இல்லை. அதனால நம்ம வந்து இந்த உலகத்தில் ஜீவிக்க வேணாம், நம்ம குரு சொன்ன பிரகாரம் இவளுக்கு அதிதி சத்காரம் பண்ணியாச்சு. அதனால இன்ன நம்ம வந்து சத்கதி அடையணும் குருவுடைய வாக்கு பிரகாரம்னு தீர்மானம் பண்ணி அந்த ராமலட்சுமணர்கிட்ட உத்தரவு கேட்டாள். என்ன உத்தரவு கேட்டாள்னா, ததிச்சாம் எவ்யதுஜ்ஞாதேவரம் தேஷாம் இச்சாம் அஹம் கருத்தும் சமீபம் பாவிதாத்மராம் சொன்ன சபரி. எங்க குருநாதர் எப்படி சரீரத்தை தியாகம் பண்ணினாரோ, ஸ்வச்சந்தமாக அவர் எப்படி மரணத்தை அடைஞ்சாரோ அதே மாதிரி நானும் ஸ்வச்சந்தமாக மரணத்தை அடையணும்னு நினைக்கிறேன், என் சரீரத்தை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்களுடைய உத்தரவு வரும்னா உங்களுடைய சாந்தித்யத்தில் நான் வந்து அந்த மாதிரி சரீரத்தை தியாகம் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண உத்தரவு கொடுக்கணும், ததிச்சாம் எவ்வியதுஜாத, அதனால் எனக்கு சத்கதி அடையணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் தெரியுமா, தேஷாம் இச்சாம் யகம் கந்தும் சமீபம் பாவிதாத்மரம், என் குருநாதர் வந்து அவர் சத்கதி அடைஞ்சார், நானும் சத்கதி அடைஞ்சு அங்கே போய் பரலோகத்தில் அவரை தரிசனம் பண்ணணுங்கிற அந்த ஆசையினால் நானும் வந்து சத்கதி அடையணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு அந்த சபரி சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டாள். கேட்ட உடனே என்ன பண்ணினானா சபரி, அனுஜாத்து ராமேண ஹுத்வாத்மானம் குதாசனே ஜுவலத் பாலக சங்காச ஸ்வர்கமேவ ஜகாமசாம் விராஜயந்தி தம் தேசம் வித்யுத் சௌதாமினியகா.
சாமி ராமன் சரின்னு உத்தரவு கொடுத்தாளாம். அப்போ என்ன அப்படின்னா, சிதையை மூக்கினான், அந்த சிதையில அக்னி எரிச்சல் இருந்தது. அந்த அக்னியில சபரி பிராணம் இருக்கிற பொழுதே அந்த அக்னியில பிரவேசம் பண்ணி அவள் வந்து மொக்க சாம்ராஜ்யத்தை இழந்தாள். சொர்க்கமேவ ஜகாமசா, இந்த சொர்க்கம்னு படம் இருந்தாலும் அது வந்து மொக்க சாம்ராஜ்யம்னு முன்னால நம்ம அர்த்தம் சொல்லணும். அதனால அந்த சபரியார்கள் மொக்க சாம்ராஜ்யத்தை அடைஞ்சாள். விராஜயந்தி தம் தேசம் வித்யுத் சௌதாமினியா, அந்த அக்னியில அவள் பிரவேசம் பண்ற பொழுது அவளுடைய சரீரம் எப்படி இருந்ததுன்னா, மின்னல் கொடி மாதிரி அவள் சரீரம் அப்படி பிரகாசிச்சு, அப்படி மின்னல் கொடி மாதிரி அந்த தேஜஸ்வினால பிரகாசிச்சு அந்த சபரியானவள் புண்ணியலோகங்கள் அடைஞ்சாள், மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சு அழுந்ததாக இந்த சபரி மோட்ச கட்டத்தை வால்மீகி பகவான் வர்ணனம் பண்ணினார். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமிலோபாக்கியானத்துல அஜாமிடன் அந்திம காலத்துல பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமாவை உச்சாரணம் பண்ணின, வெறும்ன பகவானுடைய நாமாவை சொன்னா அவனுக்கு ஸ்ரேயஸ் ஏற்பட்டதுன்னு அஜாமிலோபாக்கியான்னு சொல்லிச்சான். அந்திம காலத்துல யமதூதர்கள் வர சமயத்துல பயந்து போய் நாராயண நாமாவை அஜாமிடன் சொன்னா அதனால சத்கதி அடைஞ்சான்னு அஜாமிலோபாக்கியத்துல பார்த்த. அப்போ அந்திம காலத்துல பகவன் நாமாவை சொன்னாலே விஜயம், அது மாதிரி சொல்லறதுக்கு கொடுத்து வைக்கணும், ஸ்வயநரம் இருந்தால் தானே சொல்ல முடியும். அதனால பகவன் நாமாவை சொல்றதுக்கு கொடுத்து வைக்கணும், அது தெரியாது. இன்னொரு இடத்துல பாகவதத்தில் சொன்னா, யஸ்மின் ஜகத் பிராண வியோக காலே க்ஷணம் சமாவேச மனோவிசுத்தம் நிருஷித்த கர்மாசய மாசுயாதி பராங்கதி பிரம்மமயோர் கவர்ணா. பகவன் நாமாவை சொல்ல முடியலன்னு சொல்லுவான், வாக்கு இழுத்து நாக்கு இழுத்துட்டோ பகவன் நாமாவை சொல்ல முடியல ஒருத்தனுக்கு. அப்போ அந்த சமயத்துல யஸ்மின் ஜெகத் பிராண வியோக காலே க்ஷணம் சமாவேசிய மனோவிசுத்தம், வாக்குனால நாமாவை சொல்ல முடியலனாலும் மனசுனால பகவான் நினைச்சுட்டான், ஒரு க்ஷணம் நினைச்சுட்டான்னா அவனுக்கு ஸ்ரேயஸ் ஏற்படுத்த. பாருங்க, பகவானுக்கு சகஸ்ர நாமங்கள் இருக்கு, விஷ்ணு சகஸ்ர நாமத்தான் ஆயிரம் நாமங்கள் இருக்கு. ஒரு நாமாவத்தான் சொன்ன அஜாமிடம் அவனுக்கே நல்லது ஏற்பட்டது, ஒரு க்ஷணம் பகவான மனசால் நினைச்சவனுக்கு நல்லது ஏற்படும் பாகவதம் சொல்றது. இந்த அரண்ய காண்டத்துல என்ன விசேஷம்னா, சரபங்கிற ரிஷி ஜடாயு இந்த சபரி இவ மூணு பேருக்கும் அந்திம காலத்துல பகவான் ஸ்ரீராமன் அவ முன்னால பிரத்யட்சமா அவளுக்கு தர்சனம் கொடுத்துட்டே இருக்க, ரொம்ப நாளை அவளுக்கு மூணு பேருக்கு தர்சனம் கொடுத்துட்டே இருக்க. அப்போ அந்த சபரி அடைஞ்ச பாக்கியத்தை நம்ம வர்ணிக்கவே முடியாது. அதனாலதான் தியாக பிரம்ம சொன்னால், எந்த நின்னே வர்ணிச்சுனும் சபரி பாக்கியம் எந்த நின்னே, இந்த சபரி அடைஞ்ச பாக்கியத்தை வர்ணிக்கவே முடியாதுன்ட்டு. பாருங்க, கடைசி காலத்துல பகவன் நாம ஒன்ன சொன்னாலும் போறோம், மனசால ஒரு க்ஷணம் நினைச்சாலும் போறோம்னார். ஆனா இந்த சபரி எவ்வளவு பாக்கியசாலின்னு தியாக பிரம்மம் புகாரி ராக கீர்த்தனத்தை சொன்னால், அந்த கீர்த்தனத்தோட சரணம் வந்து ரொம்ப விசேஷம். கண்ணுலார சேமிஞ்சு நல்ல கண் குளிர அந்த பகவானையே பார்த்தாள், எத்தனை நாள் பார்த்துருக்கா அந்த அந்திம காலத்துல கண்ணுலார சேமிஞ்சு கம்மணி பல மொளரும் செய்யும், நல்ல கம்முன்னு வாசனை அடிக்கிற அந்த பழங்கள் எல்லாம் பகவானுக்கு கடைசி காலத்துல சமர்ப்பணம் பண்ணின. அது மட்டுமல்ல, தனுவும் உலகறிஞ்ச பாதயுகம் உலகும் நோக்கி அந்த பகவானுடைய திருவடிகள் இருக்கும், அந்த திருவடிகளை சாஷ்டாங்கமா விழுந்து அந்திம காலத்துல நமஸ்காரம் பண்ணின. அப்படி நமஸ்காரம் பண்ற போது அவருக்கு என்ன ஆயிருக்கான், வால்மீகி சொல்லாதத வால்மீகியனுடைய அவதாரமா இருக்கிற தியாக பிரம்மா அடுத்த ஜென்மாவும் சொன்ன. என்ன சொன்னார்னா, தனுவும் உலகறிஞ்சன, அப்படி பகவானுடைய திருவடிகள்ல விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற பொழுது அவளுக்கு அப்படியே புல்லரிச்சுட்டான், புலகாங்கிற மனிதர். ஏன்னா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், வேட ஜாத்தியில பிறந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு நினைச்சு புலகாங்கிற மனிதான். அப்புறம் இனபுல பதி சமூகம்புன புனராபுத்தி ரகித படம், அதாவது இந்த சபரி வந்து சொர்க்கத்துக்கு போலேங்கிறத தியாக பிரபுவும் அடிச்சு சொல்லிட்ட. அதனால அந்த ஸ்ரீ ராகவனுடைய சந்நிதியில புனராபுத்தி ரகிதவன் எந்த ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க, திரும்ப ஜென்மாங்கிறது கிடையாதோ அந்த மொக்க சாம்ராஜ்யத்தை இந்த சபரி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீர்த்தனத்துடைய அனுபல்லவியில ஒரு விஷயம் சொன்னால், தியாக பிரம்மா தான் துல வரகாந்தலு ஜகமந்த நிந்தி உண்டகன்,
அருகோ இந்த உலகத்துல எத்தனை ரிஷிகள் இருந்திருக்கா? நம்ம படிக்கிற புராணங்கள்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரிஷிகள் இந்த உலகத்துல இருந்திருக்கா. அந்த எல்லா ரிஷிகளுக்கும் யார் இருந்திருக்கா? பத்திரிகள் இருந்திருக்கா. அதனால லட்சக்கணக்கான ரிஷிகள் இருந்திருக்கா, லட்சக்கணக்கான ரிஷி பத்திரிகள் இருந்தா. இந்த உலகமே அந்த ரிஷிகளாலையும் ரிஷி பத்திரிகளாலையும் நிறைஞ்சிருந்தது, பூர்த்தியாயிருந்தது. அந்த ரிஷி பத்திரிகளுக்கெல்லாம் கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. எங்க அம்மா சபரிக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதே, அவருடைய பாக்கியத்தை நான் என்னன்னு வர்ணிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. அதனால அப்படி சபரி மோட்சம்ங்கிறது பூர்த்தியாகட்டும். இப்போ ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது ஒரு உத்தம காந்தம். அதுல நவரசங்களும் இருக்குன்னு மகான்கள் அனுபவிச்சிருக்கா. சிங்கார, ஹாஸ்ய, கருணா, ரௌத்ர, வீர, பயானகாக, பீபத்சாற்புத, சாந்தாக, ரசா பூர்வைகி உதாசதாக, சிங்கார ரசம், ஹாஸ்ய ரசம், வீர ரசம், அற்புத ரசம்னு மொத்தம் நவரசங்கள் இருக்கு. இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை எல்லா ரசங்களும் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ரசபாவம் இருக்கும். இந்த சபரி மோட்சம்ங்கிற கட்டத்தில் என்ன ரசங்கள்? சாந்த ரசம்ங்கிறது நமக்கு என்ன, இதை கேட்குற உள்ளோ நமக்கு மனசுக்கு ஒரு சாந்தி. யாருக்காவது இப்படி பாக்கியம் கிடைக்குமா? பகவானே பிரத்யட்சமாக பார்த்து கடாட்சிச்சுருக்கிற பொழுது ஒத்தி வந்து மோட்சத்தை அடைகிறான்னா, அந்த கட்டத்தை நம்ம சிரவணம் பண்ணுற பொழுது நம்ம மனசில் ஒரு சாந்திங்கிறது ஏற்படுறதுனால இந்த கட்டத்தில் சாந்த ரசம்ங்கிறது மிகையாக இருக்குதுன்னு மகான்கள் அனுபவிச்சிருக்கார். இந்த அரண்ய காண்டம் இதோட பூர்த்தியாக இருந்து அரண்ய காண்டத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதை சிரவணம் பண்ணினா அதுக்கு என்ன பலன்னு பலஸ்ருதி ஸ்காந்த புராணத்தை சொல்லியிருக்கிறது நம்ம பார்த்துக்கோம். பல கட்டங்களில் பலஸ்ருதியை நம்ம ஸ்காந்த புராணத்துலேருந்து கேட்டோம். இந்த அரண்யகாண்டம் முழுக்க இதை சிரவணம் பண்ணினாக்க, அரண்யகாண்டத்தை முழுக்க சிரவணம் பண்ணின வாழ்க்கை என்ன பலன்னு ஸ்காந்த புராணத்தில் பலஸ்ருதி சொல்லியிருக்காரு. அரண்யகாண்ட மகாத்மியம் ஏ ஸ்ரீமந்தி மகீதலே ஸ்ரீராமஸ்ய பிரசாதேன விஷ்ணு லோகம் பிரஜந்திதே. இந்த அரண்யகாண்டத்தை முழுக்க யார் சிரவணம் பண்ணுறாரோ, அந்த அரண்யகாண்டத்தினுடைய மகிமையை யார் சிரவணம் பண்ணுறாரோ, அவள் எல்லாருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினால அவள் எல்லாருக்கும் ஆயஸ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வைகுண்ட பிராப்திங்கிறது அவள் எல்லாருக்கும் ஏற்படுங்கிறதாக ஸ்காந்த புராணத்தை சொல்லியிருக்கேன்னு சொல்லி அரண்யகாண்டம் இதனுடன் பூர்த்தியாகிறது. இதுக்கு அடுத்தது பரம பாவனமான கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துக்கு அடுத்தது சுந்தரகாண்டம். இந்த கிஷ்கிந்தா காண்டமும் சரி சுந்தரகாண்டம் ரெண்டுமே ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரபாவம் தான். அதனால ஆஞ்சநேய சுவாமியை தியானம் பண்ணிட்டு இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை ஆரம்பிக்கிறேன். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வரோகத அஜாட்யம் வாக்பதுத்வஞ்ச ஹனும ஸ்மரணாத்பவேத். அதனால கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயருடைய பிரபாவத்தை நம்ம பரிபூர்ணமாக நம்ம அனுபவிக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு காண்டம் முடிஞ்ச உடனேயும் அடுத்த காண்டத்துக்கு போகிற பொழுது மகான்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தை வியாக்கியானம் பண்ணுற போது என்ன பண்ணுவார், போன காண்டத்துக்கும் இந்த காண்டத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன சங்கதி இருக்குதுன்னு அதை சொல்ல ஆரம்பிப்பார். அதனால இந்த கிஷ்கிந்தா காண்ட வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிற போது எப்படி சங்கதி சொல்லியிருக்காங்கன்னா, அரண்ய காண்டத்தில் பகவானுக்கு மூணு நோக்கங்கள் இருந்தது. என்ன மூணு நோக்கங்கள்னா, சிஷ்ட பரிபாலனம், அதாவது சாதுக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுங்கிறது ஒரு காரியம், சிஷ்ட பரிபாலனம். அப்புறம் துஷ்ட நிகிரகம், துஷ்டர்களெல்லாம் அழிக்கிறதுங்கிறது ரெண்டாவது. மூணாவது பரதத்துவ நிர்தாரணம், தான் வந்து பரமாத்மா, நான் வந்து பரம்பொருள் தான், எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குற பிரபு ஜனார்தனன் நான் தாங்கிறத நிரூபணம் பண்ணுறது. இது மூணும் பகவானுடைய நோக்கம். இதில் அரண்ய காண்டத்தில் அது எப்படி தெரியுதுன்னா, அரண்ய காண்டத்தில் சுவாமி சரபங்கர், சுதீக்ஷ்ணர், இக்மவாகர், அகஸ்தியர் முதலான எல்லா ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கும் போய் சாதுக்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார். அது வந்து சிஷ்ட பரிபாலனம். அதுக்கப்புறம் துஷ்டர்களாயிருந்த கரண், தூஷணன், திரிசிரஸ் முதலான ராட்சர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணி அது துஷ்ட நிகிரகம். அப்புறம் ஜடாயு, சபரி இவாளுக்கெல்லாம்
ಮೋಕ್ಷಂತ ಕುರಿತು ಮೋಕ್ಷಂತ ಕುರುಗಿರ ಪ್ರಭು ಜನಾರ್ದನ್ ನಾಂದಾನ್ಗಿರದ ಸೊಲ್ಲಿ ತಾವೊಂದು ಪರಂಗುರುಳ್ ತಾನು ಪರಮಾತ್ಮನೇ ಪರತತ್ವದ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿರ. ಇದೇ ಅರಣ್ಯಕಾಂಡತ್ತಿನುಡೆಯ ಸಾರ. ಇದಕ್ಕೆ ಅಡುತ್ತದೆ ಕಿಷ್ಕಿಂದ ಕಾಂಡ. இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் பகவானுடைய அபிப்பிராயம் என்னன்னு தர்மாபூதம் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். சித்திரகூட்டத்துக்கு பரத சுவாமி வந்தார். வந்தபோது ராமநாதன் அயோத்திக்கு வரமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய மணி பார்வைகளை பரதன்ட்ட ஒப்படைச்சுட்டார். அப்போ பரதன் ரொம்ப கவலைப்பட்டார். அண்ணா, நான் வந்து நகரத்தில் வசிக்கிறதா ராஜாவா, நீங்கள் வந்து இந்த காட்டில் வசிக்கிறதா கஷ்டப்பட்டுட்டேன்னு பரதன் கவலைப்பட்ட. அப்போ சுவாமி சொன்னால், பரதா நீ கவலைப்படாதரா, நீயும் ராஜா தாண்டா நானும் ராஜா தாண்டான்னு சொன்னான். இது தர்மாபுரம் வியாக்கியானத்தில் ஒரு விசேஷமான ஒரு பங்கினை நம்ம ஏற்கனவே அயோத்தியா காட்டத்தில் அனுபவிச்சுமோ. அங்கே பரதன் கிட்ட ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொம் ராஜா பவ பரத ஸ்வயம் நராணாம் வன்யானாம் அகமபி ராஜராணி மிருகாணாம். பரதா, அயோத்திக்கு நீ போ, கோசல தேசத்துக்கு நீ ராஜாவாக இருக்க போற. அயோத்திலையும் கோசல தேசத்துலையும் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நீ ராஜாவாக இருக்க போனே. உங்கள் அம்மா கைகை என்ன தெரியுமா வரம் கேட்டுக்கா, புதுசாக வேறு எந்த வியாக்கியானத்திலையும் இல்லாத இந்த சுவாரஸ்யத்தை தர்மாபுதத்துலையும் நான் ஏற்கனவே பார்த்துப்போம். அங்கே தர்மாபுதத்தில் என்ன சொல்லியிருக்காருனாக்க, கைகை தசரதத்தில் ரெண்டு வரம் கேட்டாலும் இல்லையோ, என்ன ரெண்டு வரம்னா, யோபிஷேக சமாரம்பா ராகவசியோபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோமே விஷிக்ஷதாம் நவ பஞ்சதவர்ஷாணி தண்டகாரண்யமாசிதா சீராஜின ஜடாதாரி ராமோ பவது தாபசக. கைகை தசரத வரங்கேட்டா, எந்த ராமனுக்கு இந்த அயோத்தியில சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சேடோ, அதே அயோத்தியில என் புள்ள பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வையுங்கோன்னு தசரதத்தை கேட்டான். அப்படி கேட்டவன் என்ன பண்ணினா, ராவன் வந்து 14 வருஷங்கள் தண்டகாரண்யத்துல போய் வசிக்கணும் அப்படின்னா. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது, ராவன் வந்து தண்டகாரண்யத்துல வசிக்கிறதுல கைகைக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நமக்கு தெரியும். அதனால தர்மாபுரம் வியாக்கியானத்தை சொன்னா, நீங்க பார்த்தோம் நம்ம கைகையுடைய அபிப்பிராயம் என்னன்னா, எந்த அயோத்தியில வரவு ஜாஸ்தியோ, ராஜாங்கத்திலேருந்து வருமானம் ஜாஸ்தியோ, வருமானம் ஜாஸ்தி இருக்கிற அந்த அயோத்திக்கு என் புள்ள பரதன் ராஜாவா இருக்கணும். வருமானம் இல்லாத இந்த காடுகரையெல்லாம் சொல்லு, தண்டகாரண்யம் முதலான காடுகரை இருக்க, அதுக்கு ராமன் ராஜாவாக இருந்தால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ட்டான். எனக்கு ஒன்றும் வருமானம் வரப்போறது இல்லைன்னு கைகை சொன்னாலும் ஒரு சுவாரஸ்யத்தை பார்த்தோம். அதை மனசில் வச்சுட்டு ராமன் வரதட்டுனால், நீ அயோத்திக்கு வந்து நீ ராஜன், அயோத்தியில் இருக்கிற பிரஜைகளுக்கெல்லாம் நீ ராஜாவாக இருக்க போறடா, நான் தண்டகாரண்யத்தையும் நான் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ண போறேனோ அந்த காடுகளில் இருக்கிற மிருகங்கள் பட்சிகள் எல்லாத்துக்கும் நான் வந்து ராஜாவாக இருக்க போறேன்டாரு சுவாமி பரதன் சொல்லி, நீயும் ராஜா தான் நானும் ராஜா தான் ஆஸ்வாதப்படுத்தி அளித்தாருன்னு வால்மீகி ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்தில் ஒன்று இருக்கு. அதனால இந்த தர்மாபுதம் வியாக்கியானத்தில் கிஷ்கிந்தா காண்டத்துடைய ஆரம்பத்தில் சொன்னால், கிஷ்கிந்தா காண்டத்தில் பகவானுடைய அபிப்பிராயம் என்னவான்னா, வன்ய ராஜத்வ நிர்வகண ரூப தர்ம பிரதிபாதிதா. சாமி என்ன பண்ணாரா, இந்த கிஷ்கிந்தேங்கிறது ஒரு காடு தான், மலை காடுகள் நிறைஞ்ச பிரதேசம் தான் இந்த கிஷ்கிந்த. அதனால இந்த கிஷ்கிந்தேல நிறையா வானரர்கள்லாம் இருக்கா, இந்த வானரர்களுக்கெல்லாம் நான் தான் ராஜா, அவளுக்கு ராஜாவாக இருக்கிறதுல எங்கள் அம்மா கைகைக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை, அதனால இந்த வானரர்கள் எல்லாரும் என்னுடைய பிரஜைகள் தான், எனக்கு அடங்கினவா தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலாம், இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலியை வதம் பண்ணுற, வாலியை ராமன் வதம் பண்ணி வாலியினுடைய இளைய சகோதரனாக இருக்கிற சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டோ வாலியினுடைய புத்திரனாக இருக்கிற அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தன்னுடைய பிரஜைகளாக இருக்கிற இந்த வானரர்களுக்கான சுக்ரீவன் ஹனுமான் முதலான தன்னுடைய பிரஜைகளாக இருக்கிற வானரர்களுக்கான அவா மூலமாகவே, ஏன்னா அவளை தன்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவாங்கிறதுனால அவா மூலமாகவே சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியை சுக்ரீவன் மூலமாக சுவாமி ராமன் ஆரம்பித்தார். அதனால தன்னுடைய பிரஜைகளாக இருக்கிற அந்த வானரர்களை தான் ஆட்சி பண்ணணும், அவளெல்லாம் கட்டுப்படுத்த
பத்தி தான் சாட்சி புரியணும்னு அந்த சங்கல்பத்தை இந்த கிஷ்கிந்தாகாண்டத்துல சுவாமி ராமன் வெளிப்படுத்தினாங்கிறதாக தர்மாபூதம் வியாக்கியானத்துல இருக்கிற சுவாரஸ்யம். ஸ்ரீ கோவிந்தராஜன் என்ன சொன்னார்னா, இந்த கிஷ்கிந்தாகாண்டத்துல பகவானுடைய அபிப்பிராயம் என்னன்னு கோவிந்தராஜனுடைய அபிப்பிராயம், கிஷ்கிந்தா காண்டே மித்ர சம்ரக்ஷண ரூப தர்மா பிரதிபாதிதா. இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல ராமர் வந்து சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்க போறார். அதனால சுக்ரீவனோட சக்கியத்தை பண்ணிட்டு, சுக்ரீவனோட சக்கியத்தை பண்ணிட்டு அந்த நண்பனுக்காக உயிரையே கூட கொடுக்கலாம். மொத்தம் வந்து தன் இன்னொருத்தனை நண்பனா பண்ணிட்டான்னா அந்த நண்பனுடைய காரியம் பூர்த்தியாகிறதுக்காக மொத்தம் எல்லா விதமான ஆபத்துக்களையும் சந்திக்கலாம், உயிரை கூட கொடுக்கலாம். அதனால எவ்வளோ ஒருத்தனை நம்ம நண்பனா ஏற்றுக்கிட்டோமோ அந்த நண்பனை எப்படியே காப்பாற்றியே தீரும். நான் மித்திரனை வந்து சம்ரக்ஷணம் பண்ணணுங்கிற அந்த தர்மத்தை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறதுக்காக இந்த கிஷ்கிந்தா காண்டம் வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதாக ஸ்ரீ கோவிந்தராஜனுடைய அபிப்பிராயம். அது மட்டும் இல்லை, இந்த கிஷ்கிந்தா காண்டம் வியாக்கியானத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் மகான்கள் தான் எழுதியிருக்காங்க. ஸ்ரீமத் ராமாயணம் உத்தம காவியம், அதாவது மித்த புஸ்தகங்கள் மாதிரி இந்த ராமாயணம் கிடையாது, இது உத்தமமான கிரந்தம், உத்தமமான காவியம். ஏன் அப்படின்னா சாதாரண புஸ்தகம் எது, உத்தமமான புஸ்தகம் எதுன்னா அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண புஸ்தகம்னா என்னன்னாக்க அந்த புஸ்தகத்தை நம்ம படிச்சுட்டே போவோம், அதை படிக்கிற போது நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அந்த ஒரு அர்த்தம் தான். அந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை படிக்கிற பொழுது அது என்ன அர்த்தம் நம்ம மனசுக்கு புரியறதோ அந்த ஒரே ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் சாதாரண புஸ்தகங்கள். ஆனால் ராமாயணம் எப்படிப்பட்டதுன்னா அது அப்படிப்பட்ட சாதாரண புஸ்தகம், அது உத்தம காவியம். உத்தம காவியம்னா அதுக்கு என்ன லட்சணம்னா, எத்த வாச்சியாதிசாயி வியங்கியம் தது உத்தம காவியம். அதாவது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை படிக்கிற பொழுது ஒரு அர்த்தம் கிடைக்கும், அதுக்கு பேர் ஸ்பஷ்டார்த்தம்னு பேர். அதனால் எல்லா புஸ்தகங்களையும் எப்படி படிக்கிற போது ஸ்பஷ்டமாக ஒரு அர்த்தம் கிடைக்கிறதோ அது மாதிரி வால்மீகி ராமாயணத்துக்கு ஸ்பஷ்டார்த்தம்ங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த ஸ்பஷ்டார்த்தத்தை தவிர அந்த ஸ்லோகங்களுக்குள்ள மறைபொருளாக ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு அர்த்தம் வந்து விசேஷமான ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கும், தொக்கி இருக்கும், அதுக்கு பேர் வெந்தியார்த்தம்னு பேர். அதனால் எந்த கிரந்தத்தில் ஸ்பஷ்டார்த்தத்தை விட வெங்கியார்த்தம் விசேஷமாக இருக்கும், ஸ்பஷ்டார்த்தத்தோட வெங்கியார்த்தம் எதில் அதிகமாக இருக்கும், மறைபொருளாக இருக்கிற அர்த்தம் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு உத்தம காவியம்னு பேர். அதனால் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறையா மறைபொருளாக வெங்கியார்த்தங்கள் நிறையா அடங்கியிருக்குன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இந்த ராமாயணங்கிறது சாதாரண கதை, ராமாயண கதை இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்த ராமாயணங்கிறத அத்தியாத்ம ராமாயணம்னு சொல்லுவோம். அத்தியாத்ம ராமாயணம்னு ஏன் அதை சொல்கிறோம்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா, அத்தியாத்மங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மசு அவஸ்திதம் ரூபம் அத்தியாத்மம். ஆத்மாங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அந்த ஆத்மாங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள், ஜீவாத்மான்னு அர்த்தம், பரமாத்மான்னு அர்த்தம். ஆத்மாங்கிற சப்தம் மனசையும் குறிக்கும், ஆத்மாங்கிற சப்தம் சரீரத்தையும் குறிக்கும், இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஆத்மசு அவஸ்திதம் ரூபம் அத்யாத்மம், இந்த இடத்துல ஆத்மாங்கிறது என்ன அர்த்தம்னா சரீரம்னு அர்த்தம். அதாவது நம்ம சரீரம்ங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ வழியில் தெரியறதோ இல்லையோ அதுதான் சரீரம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ரூபம் இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள மறைஞ்சு ஒரு ரூபம் இருக்கு. நம்மளே நினைக்கிறோம் இந்த எலும்பு தோல்னாலான பிரத்யட்சமாக தெரியறதால தான் சரீரம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ள மறைபொருளாக ஒரு ரூபம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த சரீரத்தில் மறைஞ்சிருக்கிற ரூபம் இருக்கும் இல்லையா, அதுக்குத்தான் பேர் அத்தியாத்மம்னு பேர். ஆத்மசு அவஸ்திதம் ரூபம் அத்தியாத்மம், அந்த சரீரத்தில் என்ன மறைஞ்சிருக்குன்னா அதை உபநிஷத்தெல்லாம் சொல்லிட்டோம். சுபர்ணா சகாய சமான விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே சரி பிப்பலம் ஸ்வாத்மத்தி அனஸ்னன் அன்யோ அபிஷாக சீதிங்கிற அந்த வேத வாக்கியத்தில் இந்த சரீரத்துக்குள்ள ரெண்டு பக்ஷிகள் இருக்குதுன்னு சொல்லி, இப்படி ஒரு மரத்துக்குள்ள எப்படி ரெண்டு பக்ஷிகள் இருக்குமோ அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த சரீரங்கிறது ஒரு கூடுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கூடாகிற சரீரத்துக்குள்ள
ரெண்டு பட்சிகள் இருக்கு. அந்த ரெண்டு பட்சிகள் என்னன்னா, துவா சுபர்ண சயுஜா சகாய சமான விருட்சம் பரிஷஸ்வ ஜாதே தயோ ரேகா விப்பலம் ஸ்வாத்வத்தி அனஸ்தன்னியோ அபிஜாகசீதி. இந்த சரீரவாதிய கூட்டில் ரெண்டு பட்சிகள் இருக்கு. ஒரு பட்சிக்கு பேரு ஜீவாத்மான்னு பேரு, இன்னொரு பட்சிக்கு வந்து பரமாத்மான்னு பேருன்னு சொல்லியிருக்க. அதனால இப்படி ரெண்டு பட்சிகள் சரீரத்தில் இருக்கு. இப்போ ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் இருக்கும், அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை எல்லா பட்சிகளுமே சாப்பிடும். ஆனால் இந்த சரீரங்கிறது நமக்கு கொஞ்சம், இந்த சரீரத்தினால நம்ம எதை பண்ணுறோம், கர்மாக்களை பண்ணுறோம், புண்ணிய பாப கர்மாக்களை நம்ம பண்ணுறோம். அப்போ புண்ணிய பாப கர்மாக்களை நம்ம பண்ணுற பொழுதோ நமக்கு என்ன ஏற்படுறது, சுகம் துக்கம்ங்கிறது நமக்கு ஏற்படும். எப்படி மரத்தில் வந்து பழங்கள் இருக்கோ அது மாதிரி இந்த சரீரம்ங்கிற இந்த மரத்தில் நம்ம வந்து ஜீவாத்மாவாக இருக்கிற நம்ம புண்ணிய பாபங்களை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன பழம் ஏற்படுறது, என்ன பலன் ஏற்படுறது? சரீரம்ங்கிற இந்த மரத்தில் என்ன பழங்கள் இருக்கு, சுகம் துக்கம் இல்லையா? அந்த சுகம் துக்கம்ங்கிற அந்த ரெண்டு பழங்களை யார் அனுபவிக்கிறானா, இந்த சரீரத்தில் ரெண்டு பட்சிகள் இருக்கு, ஒன்று வந்து ஜீவாத்மா, இன்னொன்று வந்து பரமாத்மா. இந்த ஜீவாத்மாங்கிற பட்சி இருக்கும், அது மட்டும்தான் எதை அனுபவிக்கிறது, இந்த சுக துக்கம்ங்கிற அந்த ரெண்டு பழங்களையும் அனுபவிக்கிறது. இன்னொரு பட்சி இருக்கும் பரமாத்மா, அதுக்கு எது கிடையாது, சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. அது வந்து அந்த பரமாத்ம பட்சி வந்து சரீரத்துக்குள்ள அந்தர்யாமியா வெறும் சாட்சியா இருந்துட்டு, இந்த ஜீவாத்மா எப்படி சுக துக்கங்களை அனுபவிக்கிறாங்கிறத வெறும்ன பார்த்துட்டு சாட்சியாக அந்த பரமாத்மா இருக்கு. அதை பிருகதாரண்யக உபநிஷத்துல அந்தர்யாமி பிராமணம்ங்கிற இடத்துல ரொம்ப விசேஷமா வர்ணனம் பண்ணிருக்கா. யோ மனசு சித்தன்னு மனசோந்தரகான்னு சொல்லி இந்த மனசுக்குள்ளேயே அந்த பரமாத்மாங்கிற பட்சி இருந்துருக்கு, அது மனசுக்கும் உள்ள இருக்குன்னு பிருகதாரண்யக்கம் சொல்றது. அதனால அப்படி ரெண்டு பட்சிகள் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. ஒரு பட்சி கர்ம பலனை அனுபவிக்கிறது, இன்னொரு பட்சி கர்ம பலனை அனுபவிக்காமல் சாட்சி ஸ்வரூபமாக இருக்குன்னு வேதாந்தத்தில் சொல்றான். இப்போ இந்த ராமாயணத்தை ஒரு வெறும் கதையாக நம்ம பார்க்கறோம், வெறும் கதைன்னு நினைச்சுவோம். அதுதான் ஸ்பஷ்டா ராமாயணத்தை படிக்கிற போது அது ஒரு கதைன்னு நமக்கு ஸ்பஷ்டமா அர்த்தம் கிடைக்கிறது. அது என்னன்னாக்க, இந்த ஸ்ரீராமன் சீதாதேவியோட வனவாசத்துக்கு வந்தான். ராமர்கிட்டயே யார் இருந்தா, இந்த 13 வருஷங்களும் சீதாதேவி ராமர்கிட்டயே சமீபத்தில் இருந்தா. அந்த 13வது வருஷம் பூர்த்தியான சமயத்தில் இந்த மாரீச்சன்கிற அந்த சொர்ணமயமான ரூபம் உள்ள ஒரு மான் வந்தான். மாரீச்சன்கிறவன் மான் ரூபத்தில் வந்தான். ராமன் பக்கத்திலேயே இருக்க, பக்கத்தில் இருக்கிற ராமன்கிட்ட ஈடுபாடோடு இருந்த சீதை ராமன்கிட்ட இருந்த ஈடுபாடை விட்டுட்டு அந்த சொர்ணமயமான அந்த மானினுடைய ரூபத்தில் மனசை பறி கொடுத்தார். அப்படி மானினுடைய ரூபத்தில் மனசை பறி கொடுத்த உடனே சீதை யாருக்கு வசமான, ராவணனுக்கு வசமாகி சுவாமி ராமரை பிரிஞ்சார். பிரிஞ்ச அந்த சீதை ராவணனுக்கு வசமாகி லங்கைக்கு போனான். லங்கைக்கு போனான். அந்த லங்கையில் ஏகாட்சி முதலான பல ராட்சதிகள் இருந்தார். அந்த ராட்சதிகள்லாம் சீதாதேவியை உபதிரவப்படுத்தினார், துக்கப்படுத்தினார். இதுதான் கதை. அதுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி போய் சீதாதேவி கிட்ட நான் ராமதூதன்கிற விஷயத்தை சொல்லி அந்த ராமர் வந்து உங்களை வந்து மீட்டுண்டு போவார், லங்கையில் படையெடுத்து வந்து ஸ்ரீராமன் உங்களை மீட்டுண்டு போவார்ங்கிற விஷயத்தை ஆஞ்சநேயர் சொன்னார். இதுதான் ராமாயண கதை. இதுதான் ஸ்பஷ்டமாக நமக்கு கிடைக்கிற அர்த்தம். ஆனால் இதில் மறைபொருளாக ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீராமன் இருக்க அருள்யம் அவர் யாருன்னா பரமாத்மா, நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற பரமாத்மா ஸ்ரீராமன். சீதாதேவி யாருன்னா நம்ம சரீரத்துக்குள்ளேயே இருக்கிற ஜீவாத்மா. சீதை யாரை பிரிஞ்சா, தனக்கு பக்கத்திலேயே 13 வருஷமாக இருக்கிற அந்த ஸ்ரீராமனை சீதாதேவி பிரிஞ்சா. அந்த மாதிரி சரீரத்துக்குள்ளேயே பக்கத்தில் பரமாத்மா இருந்தாலும் ஜீவாத்மா வந்து அதை அறியறதே இல்லை. அந்த பரமாத்மா கிட்ட இவனுக்கு ஈடுபாடுங்கிறது இருக்கிற, எப்படி ராமர்கிட்ட இருந்த ஈடுபாடை விட்டுட்டு சீதாதேவி அந்த மானினுடைய ரூபத்தில் முகத்தடைஞ்சாலோ அந்த மாதிரி ஜீவாத்மாவாக இருக்கிறவன் ஹிருதய குகையிலேயே சமீபத்தில் இருக்கிற பரமாத்மாவில் ஈடுபாடை காமிக்காம எதில் ஈடுபாடை காமிக்கிறான், சீதை மானினுடைய ரூபத்தில் மட்டும்
ஈடுபாடு ஜீவாத்மாவை அஞ்சு விஷயங்கள் ஆட்சி படைக்கிறது. சீதைய ரூபம் மட்டும்தான் ஆட்சி படைச்சது. ஜீவாத்மாவை எது ஆட்சி படைக்கிறதுனா சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சங்கிற இந்த இந்திரியார்த்தமான அஞ்சு விஷயங்களும் ஜீவாத்மாவை இழுத்துட்டு போடலாம், ஈடுபாடு அடையும்படி பண்ணணும். சப்தம் நல்ல பாட்டையே கேட்கணும், நல்ல மதுரமான சப்தத்தையே கேட்கணும்னு அதில் ஈடுபடுறான். அப்புறம் ரூபம் நல்ல அழகான வஸ்துக்கள் இருந்தால் அதை பார்க்கணும்னு அதில் ஈடுபடணும். அப்புறம் ரசம் நல்ல மதுரமான வஸ்துக்களை சாப்பிடணும் அப்படின்னு அப்படி ஈடுபடணும். அதனால சப்தம் ரூபம் ரசம் கந்தம் நல்ல வாசனை உள்ள அந்த பொருட்களை வந்து மூக்கால மோந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்புறம் ஸ்பர்சம் நல்ல வழவழன்னு இருக்கிற வஸ்துக்களை கையால் தொட்டு பார்க்கணும், ஸ்பர்சேந்திரியமாக இருக்கிற தோலை திருப்திப்படுத்திக்கணும்னு அப்படி ஈடுபடும். அதனால இந்த ஜீவாத்மாவா இருக்கிறவன் இந்த அஞ்சு விஷயங்கள் எங்க இருக்கு, இது உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ள இந்த அஞ்சு எது, இந்த சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் ஆகிய இந்த அஞ்சு விஷயங்களும் சரீரத்துக்கு உள்ள இல்லை, எங்க இருக்கு, சரீரத்தை விட்டு வெளியில பிரபஞ்சத்துலதான் இருக்கு. இந்த அஞ்சும் பிரபஞ்சத்துலதான் இருக்கு. அதனால இந்த ரூபத்தை நோக்கி எது போறது, கண்ணு வந்து ரூபத்தை நோக்கி போறது, சப்தத்தை நோக்கி காது போகிறது, கண்டத்தை நோக்கி மூக்கு போகிறது, ரசத்தை நோக்கி நாக்கு போகிறது, ஹர்ஷத்தை நோக்கி தோல் போடுது. அதனால இப்படி எல்லா இந்திரியங்களும் சரீரத்தில் எங்கே போய்டுறது, வெளியில் போய்டுறது. அப்போ வெளியில் இந்திரியங்கள் போனாக்க எப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்திரியங்கள் எல்லாம் பகிர்முகமாக இருக்கு. பகிர்முகமாக இருக்குதுன்னு அர்த்தம், வெளியில தான் சுகம் இருக்குன்னு நினைச்சு வெளியில இருக்கிற சுகத்தை நோக்கி போனோம். இந்த வெளியில இருக்கிற சுகங்களுக்கு எல்லாம் என்ன பேருன்னா அதெல்லாம் விஷயானந்தம். வெளியில இந்த உலகத்துல என்னென்ன சுகமெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பேரு விஷயானந்தம்னு பேரு. வெளியில சுகம் இருக்கத்தான் செய்யறது. அதனால இந்த சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சத்தினால வெளியில இருக்கிற அந்த விஷயானந்தம்ங்கிறது நமக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த விஷயானந்தங்கள் இருக்கும் அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் சொல்பம் க்ஷணிகம். அதெல்லாம் சொல்பம் க்ஷணிகம் என்ன அர்த்தம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப குறைச்சல். இப்போ ஒரு நல்ல அனுபவம் சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆனந்தத்தை கொடுக்குறது. அது சாப்பிட்டு முடிச்சோன்னா திரும்ப சாப்பிடணும்னு சொல்றது க்ஷணிகம். அதையும் சாப்பிட்டுட்டோம்னா திரும்ப அது அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா அது நிவர்த்தி ஆயிடுது. அதனால இந்த மாதிரி சுகங்கள் விஷயானந்தங்கள் எல்லாம் அது சொல்பமா இருக்கு க்ஷணிகமா இருக்கு. ரெண்டாவது அதுக்காக நம்ம பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு, அந்த சுகத்துக்காக பிரயத்னம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால மகான்கள் என்ன பண்ணுவாளா, இந்த வெளியில இருக்கிற சுகத்துக்காக அரும்பாடுபட்டு வாழ்க்கையை வீணாக்கிறோம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அந்த சுகம் வந்து விஷயானந்தம் வந்து சொல்பமாகவும் கணிகமாகவும் பிரயத்தனத்தினால கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு. அந்த சுகம் வேணாம் அப்படின்னு பகிர்முகமா போற இந்திரியங்கள், வெளியில போற இந்திரியங்கள் அதை என்ன பண்ணிருக்கா அந்தர்முகமா பண்ணிடுறான். உள்ள பரமாத்மா இருக்காருன்னு உள்ளுக்குள்ள அந்த பார்வையை திருப்பிடுறான். இந்த உள்ளுக்குள்ள அந்த பார்வையை திரு அந்தர்முகனா ஆரம்பிந்தோ அவளுக்கு எந்த ஆனந்தம் கிடைக்கிறது, பரமானந்தம்ங்கிறது கிடைக்கிறது, பிரம்மானந்தம்ங்கிறது கிடைக்கிறது. அதனால உபநிஷத் சொல்லிட்டோ இந்த வெளியிலெல்லாம் இருக்கிற ஆனந்தம் இருக்கோ அதெல்லாம் என்னென்ன, வெளியில இருக்கிறது ஆனந்தம் தான், அதெல்லாம் என்னென்ன, ஏதஸ்யைவஹி ஆனந்தஸ்ய பூதாதி மாத்ரம் உபஜீவந்தி. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிரம்மானந்தத்தினுடைய திவிலைகள் தான் வெளியில இருக்கிற ஆனந்தம். வெளியில இருக்கிற ஆனந்தங்கள் தான் உள்ள இருக்கிற பிரம்மானந்தத்தினுடைய அம்சங்கள் தான் அப்படின்ற. அதனாலதான் சத்குரு தியாக பிரம்மன் சொன்னால் இந்த மாதிரி இந்த விஷயானந்தங்கள் எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு என்ன ஆனந்தம் தெரியுமா வரும், பரிபூர்ண நிஷ்கலங்க நிரவதி சுகதாயகன். அதனால ராமா நீ இப்படிப்பட்டவர்னா பரிபூர்ணமான ஆனந்தத்தை நீதான் கொடுக்க முடியும், குறைவில்லாத ஆனந்தத்தை நீதான் கொடுக்க முடியும், அபரிமிதமான ஆனந்தத்தை நீதான் கொடுக்க முடியும்னு ஞானபுஷகராங்கிற கீர்த்தனத்தில் சொல்றாரு. அதே மாதிரி நிரவதி சுகதா நிர்மல ரூபாங்கிற கீர்த்தனத்திலையும் அதே மாதிரி சொல்றாரு. அதனால ஒரு மனுஷன் வெளியில போற இந்திரியங்களை எதை நோக்கி திருப்பணும், உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்ம விஷயத்தை நோக்கி திருப்பினான்னா அவருக்கு அந்த பிரம்மானந்தம் கிடைக்கும்ங்கிறது தான் வேதாந்தங்களுடைய வாக்கு. அதைத்தான் கடோபனிஷத்துல ரொம்ப அழகா மந்திரம் சொன்னது, அதனால நம்மளா என்ன சுலபமான வழியில போறோம். இந்திரியங்கள் இருக்கோம், இந்த கண்ணு காது முதலான இந்திரியங்கள் வெளியில இருக்கிற விஷயங்களை நோக்கி தன்னால போறது.
சுவாபாவிகமாவே போகும். அதுக்கு நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்றோமா? இல்ல, இந்த இந்திரியங்கள் தன்னால வெளியில இருக்கிற விஷயங்களை நோக்கி ஓடிடும், சுலபமா போயிடும். நம்மளும் என்ன பண்றோம்? அந்த இந்திரியங்கள் போன வழி இல்லையா, அது பின்னால போயிடும். இது எது மாதிரினா காவேரியில பிரவாகம் சொல்லியும் அந்த பிரவாகத்தோடையே நீச்சல் அடிச்சுட்டு போறதுங்கிறது சுலபமான. அந்த பிரவாகம் எந்த திக்குல போகணும் அதோடையே நீச்சல் அடிக்கிறது சுலபம். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் இந்திரியங்கள் போன வழியிலேயே போறோம். ஆனா மகான்கள் என்ன பண்றா? கஷ்டித் தீரகா பிரத்யகாத்மான மைக்ஷது ஆவிருத்த சக்ஷுகோ அனிவிருத்தி மிச்சன்னு. அதனால மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரவாகம் போற அந்த திசையில போது சில பேர் எதிர் நீச்சல் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி வெளியில போற இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டு எதிர் நீச்சல் அடிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை மகான்கள் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆவிருத்த சக்ஷுகு, வெளியில போற சக்ஷுராதி இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டு அதை அந்தர்முகமா திருப்பி உள்ள இருக்கிற பரமாத்மாவை அவ தியானிக்க ஆரம்பிக்கிறா. பரமாத்மாவுடைய சுவானுபவத்தை அனுபவிக்க அவ ஆரம்பிக்கிறான்னு கட்டோபனிஷத் சொல்லி. அதனால இங்க ராமாயணத்துல என்ன தத்துவம்னா, ஸ்ரீ ராமன் இருக்கார், அவர் வந்து பரமாத்மா, சீதாதேவி வந்து ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவா இருக்கிற சீதாதேவி யார் பக்கத்திலேயே இருந்தா? சுவாமி ராமன் பக்கத்திலேயே 13 வருஷமா இருந்தா. இப்போ ராமனை விட்டுட்டு எதுல ஈடுபாடு அடைஞ்சா? அந்த மானினுடைய ரூபத்துல ஈடுபாடு அடைஞ்சா. அதனால அந்த மானினுடைய ரூபத்துல ஈடுபாடு அடைஞ்சதுனால யார பிரிய நேர்ந்தது? பரமாத்மாவா இருக்கிற ராமனை பிரியும்படியா ஆச்சு. அதனால இந்த ரூபத்துக்கு சீதை வசப்பட்ட, அந்த ரூபத்தை பார்த்து சீதைக்கு மோகம்ங்கிறது வந்து, இவ்வளவு அழகா இந்த மான் இருக்கேன்னு சீதைக்கு மோகம்ங்கிறது ஏற்பட்டது. அதனால சீதை வந்து அந்த மானை பார்த்தோன்னே சீதைக்கு காமம் ஏற்படும். அந்த மானனுடைய ரூபத்தை பார்த்தோன்னே அதை ராமன் பிடித்து தரமாட்டாரான்னு சீதைக்கு ரூபத்தை பார்த்தோன்னே ஆசை காமம்ங்கிறது ஏற்பட்டது. அப்படி காமத்தை சீதை அடைஞ்சோன்ன யாருக்கு வசமானா? ராவணனுக்கு வசமான. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவா இருக்கிறவன் இந்திரியங்கள் போற போக்குல போய் அந்த இந்திரியார்த்தமான சப்தம் ரூபம் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சான்னா அவனுக்கு என்ன வந்துடுறது? காம் ஆசைங்கிறது வந்துடும். அப்படி ஆசைக்கு வசமாறவங்களோ அவன் யாருக்கு வசமாயிடுறான்? மோகத்துக்கு ஜீவாத்மா வசமாகிறான். ராவணனுக்கு யார் வசமானா? சீதாதேவி வசமானா. அது மாதிரி இந்த ஜீவாத்மாவானவன் யாருக்கு வசமா போயிடுறான்? மோகத்துக்கு வசமான. அப்படி ராவணனுக்கு வசமான சீதை எங்க போனா? லங்கைக்கு போயிட்டா. அது மாதிரி மோகத்துக்கு வசமான ஜீவாத்மா எங்க போவான்னா? சம்சாரத்துக்கு போனோம். அதனால லங்கை எதை குறிக்கிறது? லங்கை வந்து சம்சாரத்தை குறிக்கிறது. அந்த லங்கையில இருந்த ஏகாட்சி முதலான ராட்சசிகள் யாரை துன்பப்படுத்தினா? சீதாதேவியை துன்பப்படுத்தினா. அது மாதிரி லங்கைங்கிறது என்னன்னு சொன்னோம்? சம்சாரம். சம்சாரமாகிய லங்கையில ராட்சசிகள் உபதிரவங்களா இருக்கு. அந்த மாதிரி சம்சாரத்தை ஜீவாத்மா அடைகிற போது அதுல அவனுக்கு பலவிதமான உபதிரவங்கள், தாபத்ரயங்கள், ஆத்யாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் பலவிதமான தாபங்கள். அப்போ சீதாதேவி லங்கையில எல்லா துக்கங்களையும் அனுபவிச்சா. அந்த மாதிரி ஜீவாத்மாவா இருக்கிறவன் ஹிருதய குகையில இருக்கிற பரமாத்மாவை பிரிஞ்சு பாக்கிய விஷயங்கள்ல ஈடுபாடு அடைஞ்சு அவன் இந்த சம்சாரத்துல பலவிதமான துக்கங்களை ஜீவாத்மா அனுபவிக்கும். சீதாதேவி லங்கையில துக்கம் அனுபவிச்ச மாதிரி ஜீவாத்மா சம்சாரத்துல பல துக்கங்களை அனுபவிக்கிறான்ங்கிறது தான் என்ன? அத்தியாத்ம ராமாயணம். இதுதான் அத்தியாத்ம ராமாயணம்னு பேர். அதனால இப்ப கதையில எடுத்துனோம், சீதாதேவி ராமனை பிரிஞ்சிட்டான். அப்ப இத கதையா வச்சுட்டோம்னா சுவாமி ராமன் என்ன நினைக்கிறார்? சீதை நம்மளை பிரிஞ்சிட்டா, அதனால இந்த சீதாதேவியை நம்ம கண்டுபிடிக்கணும். சீதாதேவி கிட்ட ஒரு நல்ல தூதனை நம்ம அனுப்பணும். அந்த தூதன் சாமர்த்தியசாலியா இருக்கணும். அந்த நல்ல சாமர்த்தியசாலியா இருக்கிற தூதனை கண்டுபிடிச்சு அந்த தூதனை சீதாதேவி கிட்ட அனுப்பிச்சு, சீதை ராமன் உன்னை மறந்துள்ள, உன்னோட க்ஷேமத்துல ராமனுக்கு அக்கறை இருக்குங்கிற விஷயத்த அந்த தூதன் மூலமா சொல்லி இருந்துச்சு, சீதாதேவி மனசை சாந்தமடையும்படி பண்ணி திரும்ப அந்த சீதாதேவி எங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த சீதாதேவியை நம்ம மீட்டுண்டு வரணும்னு யார் நினைச்சார்? ராமன் நினைச்சார். அதனால அந்த சீதாதேவி கிட்ட அவருடைய க்ஷேமத்துல அக்கறையோட இருக்கோங்க அந்த அந்த மெசேஜ் சமாச்சாரம் சொல்லு, அந்த சமாச்சாரத்தை சொல்லி அனுப்பிட்டு ஒரு நல்ல தூதன் நமக்கு கிடைக்க மாட்டானு யார் தேடிட்டு வரா? ராமன் வந்து தேடிட்டு வராருங்கிறது இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய ஆரம்பம். சீதாதேவி கிட்ட அனுப்பிறதுக்கு ஒரு தூதனை ராமன் தேடிட்டு வந்தாருங்கிறது ராமாயணத்தை கதைன்னு வச்சிருந்தாங்க. இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல
சாரமான விஷயம். இதே இது அத்தியாத்ம விஷயமா ராமாயணத்தை வச்சுருந்தோம்னா அப்ப என்ன அர்த்தம்னா, ராமன் என்ன நினைக்கிறாரா, இந்த ஜீவா இந்த சீதை வந்து ஜீவாத்மா மாதிரி, சீதை ஒண்டி மட்டும் ஜீவாத்மா இல்ல, இந்த உலகத்துல நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கா, எல்லாரும் பரமாத்மாவா இருக்கிற என்ன தெரிஞ்சுக்காங்க. அவ சமீபத்துல இதயத்துல இருந்தாலும் என்ன எல்லாரும் பிரிஞ்சுட்டா, அதனால எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த உலகத்துல என்ன பிரிஞ்சு சம்சாரத்துல கஷ்டப்படுறான். அவ எல்லாரையும் நான் வந்து சந்தோஷமடைய செய்யணும்னா அவளோட வெளி விஷயங்கள்லேருந்து அவளை திருப்பி உள்ளே இருக்கிற பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காருங்கிற அதை அவளை தெரிஞ்சுக்கப்படி பண்ணணும். இந்த ஜீவாத்மாக்கள் தான் உள்ள பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத அவ தெரிஞ்சுக்கிற பண்ணணும். அப்படி இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரத்துக்குள்ளேயே பரமாத்மா இருக்காருங்கிற காமிச்சு யாரால கொடுக்க முடியும், ஒரு குருவால் தான் காமிச்சு கொடுக்கும், ஒரு நல்ல சதாச்சாரியனால் தான் அது காமிச்சு கொடுக்க முடியும். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பரமாத்மாவை உபதேசம் பண்றதுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் யாரை வைக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான் ராமன். அத்தியாத்ம விஷயத்தில் ஜீவாத்மாக்களை இந்த சம்சாரத்திலேருந்து கரையேற்க யாரை ஆச்சாரியனாக நம்ம அனுப்பலாம்னு பகவான் யோஜனை பண்ணார். அதனால அப்படி தூதனாகவும் ஆஞ்சநேயராகவும் யார், தூதனாகவும் ஆச்சாரியனாகவும் யார் கிடைக்கிறாருக்கு, ஆஞ்சநேய சுவாமி. அதனால ஆஞ்சநேய சுவாமி தான் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் கதாபாகத்தில் அவர் தூதனாக இருக்கார், அத்தியாத்ம விஷயத்தில் அவர் ஆச்சாரிய ஸ்தானத்தை இருக்காருங்கிறது தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டத்தினுடைய சாரங்கள்ங்கிறதாக மகான்கள் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போ இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய பிரதம ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கு. அப்போ சபரிக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு மதங்காசிரமத்திலேருந்து ராமலட்சுமணர்கள் கிளம்பி ரிஷ்யமூக பர்வதத்துக்கு வந்தார். அந்த ரிஷ்யமூக பர்வதத்துக்கு பக்கத்துலேயும் பம்பா நதி தான் இருக்கு, பிரவாகமாக போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ராமலட்சுமணர்கள் அந்த பம்பா நதியினுடைய தீரத்தில் இருக்கிற ரிஷ்யமூக பர்வதத்துக்கு வந்தார். அப்போ முதல் ஸ்லோகம் வால்மீகி, சதாம் புஷ்கரிணீம் கத்வா பத்மோத்பலஜசாகுலாம் ராமஹ சௌமித்ரி சகிதஹ விலலாபாகுலேந்திரியஹ. அந்த பம்பா நதி அழகா பிரவாகமா போயிட்டு இருக்கு. அந்த பம்பா நதிய ராமன் பார்த்த உடனே அவருக்கு விலலாப துக்கம் ஜாஸ்தியா கொடுத்துரு. ஏற்கனவே சீதாதேவிய புரிஞ்ச துக்கம் ராமனுக்கு, இப்ப இந்த பம்பா நதியை பார்த்த உடனே அவருக்கு துக்கம்ங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, பத்மோத்பல ஜசாகுலாம், அந்த பம்பா நதியில தாமர பூக்கள் இருந்தன, சகப்பா இருக்கிற தாமர பூக்கள் இருந்தது, உற்பல புஷ்பங்கள், நீலோத்பலம் நீளமா இருக்கிற உற்பல புஷ்பங்கள் இருந்தது. பத்மோத்பல ஜஷாகுலாம், ஜஷகானா மீன்கள், நிறைய மீன்கள் வந்து துளி விளையாடிட்டு இருந்ததா அந்த பம்பா நதியில. அதை பார்த்தா ராமன் பார்த்த உடனே அவருக்கு துக்கம் ஜாஸ்தியாக போச்சு. விலலாப ஆகுலேந்திரியமா, அவருக்கு எல்லா இந்திரியங்களும் பீடிக்கப்பட்டதாகி அந்த ராமன் சோகமே உருவெடுத்தவராக ஆன. எப்படிப்பட்ட ராமன் தான், ராமஹா சௌமித்ரி சகிதா. இந்த 13 வருஷங்களா வனவாசம் பண்ற பொழுது இவருக்கு பல துக்கங்கள் சுவாமிக்கையும் பார்க்கும். இந்த 13 வருஷங்களும் இவர் துக்கத்தை சகிச்சு விட்டார். ஏன் சகிச்சுட்டார்? பக்கத்துல இவருக்கு வேணுங்கிற கைங்கரியங்கள் எல்லாம் பண்றதுக்கு ராமதாசனாக இந்த லட்சுமண சுவாமி இருந்தார். அவர் இல்லைன்னா இவருடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 13 வருஷங்கள் கட்டா கட்டையா இருந்து கைங்கரியம் பண்ணி அந்த ராமருடைய துக்கத்தை எந்த லட்சுமணன் குறைச்சாரோ அந்த லட்சுமணன் பக்கத்துல இருக்கிறவரு கூட இப்ப வந்து துக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதிரால ஜாஸ்தி ஆச்சு, இந்த பம்பையில தாமரப்பூ நீலோத்பல புஷ்பம் மீன்கள் இருந்ததை பார்த்தோன்னே துக்கம் ஜாஸ்தியாச்சுங்க. இந்த ஸ்லோகத்துக்கு தனி ஸ்லோகி வியாக்கியாரத்தை சுவாரஸ்யம் எழுதினா, இந்த தாமரப்பூ சகப்பா இருந்ததை பார்த்தாரோ இல்லையோ அதை பார்த்தோம்னா ராமருக்கு என்ன ஞாபகம் கொடுத்தா, சீதாதேவியுடைய கண்கள் அழகா சகப்பா இருக்கும், தாமரப்பூ மாதிரி சீதாதேவியுடைய கண்கள் இருக்கும், அது ஞாபகத்துக்கு வந்து கொடுத்தான். அந்த நீலோத்பல புஷ்பம் நீலமா இருக்கும், அந்த நீலோத்பல புஷ்பத்தை பார்த்தோன்னே தாமரப்பூ மாதிரி இருக்கிற சீதையுடைய கண்களில் நடுவில் அந்த கரு விழிகள் இருக்கும், கருப்பா இருக்கிற அந்த விழிகள், அதனுடைய ஞாபகம் நீலோத்பல புஷ்பத்தை பார்த்தோன்னே வந்துருந்தான். அதுக்கப்புறம் அந்த மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடுறதும் இல்லையோ அதை பார்த்த உடனே சுவாமி ராமனுக்கு அந்த சீதாதேவி நம்மளோட சேர்ந்திருக்கிற பொழுது எப்படி ஆனந்தமா இந்த வனவாச காலத்துல சந்தோஷமா இருந்தாரு அந்த ஞாபகம் கொடுத்தான். அதனாலதான் இந்த பம்பா நதியை பார்த்தோடனே ஸ்ரீராமனுடைய துக்கம்ங்கிறது அதிகமாச்சுங்கிறதாக தனி ஸ்லோகி வியாக்கியானத்துல ஒரு சுவாரஸ்யத்தை சொன்னான். இது கதாபாகத்துல
கதையா ராமாயணத்தை வச்சுக்கிட்டோம்னா, சீதாதேவியை பிரிஞ்ச ராமன் பம்பா நதியில இதெல்லாம் பார்த்த உடனே அவர் துக்கப்பட்டார்ன்றது கதை. ஆனா இதுல வந்து ஒரு விசேஷமா ஒரு அர்த்தம் இருக்குன்னு மகான்கள் வியாக்கியானம் பண்றாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தா அத்தியாத்ம விஷயம்தான். இந்த இடத்துல ராமன் கவலைப்பட்டாரோ இல்லையோ, ராமன் என்ன கவலைப்பட்டாராம்னாக்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவா உள்ளுக்குள்ள இதயத்தை முகையில இருக்கிற என்னை பிரிஞ்சு, அவ்வளவு சமீபத்திலேயே நான் இருந்தாலும் எல்லாரும் என்னை பிரிஞ்சு கஷ்டப்படுறாளேன்னு அதை நினைச்சு, இந்த உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களை நினைச்சு பகவான் வருத்தப்பட்டான். அதனால இங்க பகவானுடைய வருத்தம் என்னன்னா, சீதாதேவியை குறிச்சுங்கிறது கதாபாகத்துல எல்லா ஜீவாத்மாக்களையும் வந்து நம்ம உள்ள இருக்கிற நம்ம பத்தி தெரிஞ்சுக்க வைக்கணும்ங்கிறது பகவானுடைய அபிப்பிராயம். அது பகவானுடைய சோகம். அதனால ஹிருதய குபாயம் சமீபஸ்திதம் பரமாத்மானம் விஸ்மிருத்தியு வியாக்கியானம் இருக்கிறதுனால, ஹிருதய குகையிலே நம்ம பக்கத்துல இருக்கோம். இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அதை தெரிஞ்சிக்காம பரமாத்மாங்கிறவர் வெளியில எங்கேயோ இருக்காருன்னு போய் தேடி இருக்காளேன்னு பகவான் கவலைப்பட்டார். அதனால ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீதர சுவாமிகள் ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ற போது சொன்னா, நஹி கிரகே நஷ்டம், நஹி கிரகே நஷ்டம் வனே மிருத்யகை இது பாவகானு. அதாவது நம்ம ஒரு விலை உயர்ந்த பார்க்கர் பயனா இருக்குன்னு சொல்லுவோம், அந்த பார்க்கர் பயனாவை ஆத்திரியே வச்சுட்டு வந்துடுறோம். ஆத்திரியே வச்சுட்டு ஆபீஸுக்கு போடுறோம். அப்படி ஆபீஸுக்கு போடுறோம்னா அங்க போய் பார்க்கர் பயனா காணுமே காணுமே அங்க விலை ஜாஸ்தி, அது தொலைஞ்சு போயிடுதுன்னு நினைச்சோம்னா அந்த ஆபீஸ்ல தெரியுமா அது கிடைக்குமோ? கிடைக்க எங்க இருக்குது? ஆத்திரியே மறந்து போயிட்டு. அதனால நஹி கிரகே நஷ்டம் வனே முக்கியத்தை பாவகாது ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம். அது மாதிரி பகவான் நினைச்சாலும் உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கிற பொழுதோ அந்தர்முகனா போய் உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை தேடணும். மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்ம